இந்த கூட்டத்தில் எப்படின்னா இந்த பாரு உன் பையன் இந்த ட்ரெயினில் எப்படி சென்னைக்கு போகணும்னு நம்பிக்கை இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் மூக்கு மேலே கோவம் வந்ததுன்னா உன் அண்ணனுக்கு கண்ணு காது எல்லாம் கோவம் வரும். தம்பி சாரி, அவனை குறை சொல்றதுலயே இருங்க. இந்த ட்ரெயினில் அவனை அனுப்பலானா உன் அண்ணனுக்கு யார் பதில் சொல்றது? வந்துருவாங்க, நான் தான் சொல்றேன்ல. எப்போ இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா என் பிள்ளைய பத்தி எனக்கு பாரு சிக்னல் போடப்போ. கிளம்பிட்டான், கிளம்பிட்டு இருக்கான். இதோ போட்டாச்சு. ஒரு வழியா உன் மருமகன ட்ரெயின்ல ஏத்தியாச்சு. ஆமா, நாளைக்கு காலையில சென்னைக்கு வந்துருவான், பிக்அப் பண்ணிக்க. அப்புறம் அவன் கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன் கிளப்பிட்டான் தெரியுமா? ஒரு விஷயம் தனிச்சிட்டு பேசிட்டு. ஹலோ அண்ணா, நல்லா இருக்கேனே. நீங்க நல்லா இருக்கீங்களா? விஷ்ணு வந்துட்டு இருக்கான், என் மருமகள்கிட்ட சொல்லிடுங்க. ஹலோ, பாத்து போமா. தோ பிரதர், இங்க பாரு பிரதர், இந்த பொண்ணுங்களையே நம்ப கூடாது பிரதர். ஒருத்தர லவ் பண்ணுவாளுங்க, எவனையாவது கல்யாணம் பண்ணினு ஓடுவாளுங்க. இதுதான் ஃபேக்ட். நான் உண்மையா தான் பேசுறேன், குச்சியும் அப்படித்தான் பேசுவான். படிச்ச பொண்ணு தானே நீங்க, என்ன பண்றீங்க?
ஏன் பேரு உனக்கு எப்படி? இது உங்க பிரதர், இங்கெல்லாம் நிக்க கூடாது, உள்ள போங்க. ஆ சரி. என்ன உங்களை தேடுறாங்களா? சரி வாங்க. ஹலோ, என்ன பாஸ், என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, போட ரூம்ல கூட விட மாட்டீங்க. என்னங்கடா உங்க அக்க போருக்கு அளவு இல்லாம போச்சு. வீடுனா ஓகே, சரி பெருத்துனா கூட பரவாயில்ல. என்னடா இது? சரி, நீ உன் வேலைய பாத்துட்ட, நான் என் வேலைய காட்டுறேன். விஷ்ணு 24. ஓகே ஐடி, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கிற. ஆமா, பாப்பாக்கு டிக்கெட்டு? சார், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், அவசரத்துல ட்ரெயின் ஏறும்போது டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அவசரத்துல ட்ரெயின்ல ஏறிட்டு டிக்கெட் எடுக்கல. சரி, ஆனா ட்ரெயின் உங்க மேல ஏறிந்தா நீங்களே டிக்கெட் எடுத்திருப்பீங்க. சார் வேணும்னா நான் இவங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறேன். பயசு பொண்ணு, நீங்க டிக்கெட் எடுப்பீங்க. அம்மா இங்க வாமா. இந்தா இந்த அம்மா பாத்தீங்களா, டிக்கெட் மட்டும் இல்ல தம்பி, கொண்டு வந்த பர்ஸ் பணம் எல்லாத்தையும் தொலைச்சு விட்டு. இதுக்கு எடுப்பீங்களா? நீ வேணா ஹீரோவா இருந்துட்டு போ, நான் வேணா வில்லனாவே இருந்துக்கிறேன். ஏன்னா இன்னும் 30 இயர்ஸ் நான் லீவ் விடாம எவ்வளவு பாக்கணும். சரி சார், ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன். குடு குடு. சார் சேஞ்ச் தரேன், போய் உட்காரு. போங்க, மிச்சத்தை கரெக்டா கேக்குற பாரு. போங்க போங்க போமா போமா, ஒரு ஒன்னு ரெண்டு கிடைக்கணும், நாங்களும் வேலை பார்க்கறோம். சாப்பிட்டாச்சா? ஒன் மினிட். ரொம்ப வேக்கிறது, நான் விசிறுண்டே இருக்கட்டுமா? வாயா லாடனந்த நாயேஸ்வரா, உன் பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாட்டு அப்படி எடுத்து விடு, எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கலாம். போய் பட்டை கலப்பு, போயா 7 கட்டை 8 கட்டைங்கிறாங்க, 5-6 கட்டை சேர்த்து போட்டு பாடு. வாழ்க்கை என்பது ரயில் பயணம், அதில் ஜன்னல் கோச்சில் போவது சொர்க்கலோகன்ற, அதில் குண்டு வச்சிட்டா நாடே நாசமாகுண்டா. போல இருக்கிற சின்ன இடையில் நொறுக்குறா, டிடி யாரு காசுலயே டிக்கெட்டையும் எடுக்கிறா, ஐபேடு கண்ணுல அத்தனையும் காட்டுறா. தட 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 ட்ரெயினுடா, நம்மள கழட்டி விடுற கழட்டி விடுற குயினுடா. தட 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 ட்ரெயினுடா, நம்மள கழட்டி விடுற குயினுடா.
புத்தியுள்ள பெண்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள். கருப்பு நிறத்தை தானே பெண்கள் காதலிக்கிறார்கள். சிகப்பாயிருக்கும் மருதாணியை காலில் போடுகின்றார். கருப்பாயிருக்கும் மையை தானே கண்ணில் போடுகின்றார். கண்ணில் போடுகின்றார். பட்டாம்பூச்சி கூட்டண்டா தொட்டு பிடிக்க போட்டுடா, கண்ணாமூச்சி வாழ்க்கடா ஓடி போய் தேடுடா. சரிக்கட்டு ஃபிகரே சரிக்கட்டு மச்சான், சரிக்கட்டு ஃபிகரே சரிக்கட்டு. அட பொண்ணுங்கள நினைச்சுக்கிட்டு முட்டாளா தெரிஞ்சுக்கிட்டு படிக்கட்டுல அடிக்காத வித்த விட்டு தவறி விழுந்தாக்கா வைப்பாங்கப்பா கட்ட விட்டு. ஹலோ பாஸ். ஹலோ சார். என்ன ராத்திரி பூரா ஒரே கூத்தும் கும்மாலும் பாட்டும் பரதமா இருந்துச்சு போல் இருக்கு. சரி, நம்ம சிநேகிதா ரயில் சிநேகிதமா இல்லாம நான் மேக்சிமம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பீலமேடு ஒயின் ஷாப்ல தான் இருப்பேன். அங்க நீங்க வந்துட்டீங்கன்னா நம்ம நட்பை பேசி பிரமாதமா டெவலப் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம். ஓகே கேரியர். பாட்டி என்ன ராசா, நேத்து உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாப்பா. அந்த பொண்ணுங்க தெரியலையப்பா, நான் பார்க்கலையே ராசா. மச்சான் எங்கடா இருக்க? டேய் வண்டி வந்துட்டு இருக்க, ஒன்ன பக்கம் தான் வந்துட்டு இருக்க. ஸ்டேஷன் வண்டியா? நியர்பை தான்டா, ஒரு 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் ஸ்டேஷன்ல என்ட்ரி ஆயிடும். ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன மச்சான், ட்ரெயின் எலி தொலையா? பிரஸ் கவுண்டர்ல வேணா வசல்ட்டுமா? அதெல்லாம் இல்லடா, ட்ரெயின்ல ஒரு பொண்ணு பார்த்தடா. பொண்ணா பல பொண்ணா? ட்ரெயினா அதான்டா, பல பொண்ணு நீ பார்க்கலாமேடா. கடிக்காதடா. ஏய் சொல்றா. நான் பார்த்த பொண்ணு கொஞ்சம் டிஃபரண்டா. சம்திங் ஸ்பெஷல்ரா. இது பெரிய ப்ராப்ளம் தான் மாட்டிருக்கா. ட்ரெயின்ல யாரோ அவள துரத்திட்டு இருந்தாங்க. நான் தான் காப்பாத்துனேன். இப்போ காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அவளை காணோம்டா. டேய் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போஸ்ட் பேட் கனெக்ஷன் இருக்கு, இப்போ எதுக்கு ப்ரீபெய்ட் கலையற? அதுக்குள்ள தான் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஓ, சார்ஜ் பண்ண ரெடி ஆயிட்டியா? சரி, மோல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெயின் விட்டு கீ இறங்கிடு. டேய் முடியலடா, மனசு என்னமோ பண்ணுதுடா. ஏய் இங்க பாருக்கண்ணா, ரயிலோட ஸ்னேகம் ரயிலோட முடிஞ்சிடணும். உனக்காக உன் மாமனும் சௌமியும் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றாங்கடா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் டேய் என்னப்பா, விஷ்ணு வரல ட்ரெயினும் வரல, என்ன பண்றது? அம்மா ட்ரெயினை வெளியே இருந்து பாரு, வேகமா போற மாதிரி இருக்கும். உள்ள போய் உட்காந்து பாரு, முள்ளமா போற மாதிரி இருக்கும். மாப்பிள்ள உள்ள உட்காந்தானே வராரு, லேட்டா தான் வருவாரு. அந்த தடி எனக்கு போன் போடலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். அண்ணே பழம் வந்துட்டான். அவர் போன் போறாரு, ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற? ஏங்க கால் வேஸ்ட் இல்ல, ஒரு கால் கால் வேஸ்ட் ஆகுனாக்க அப்புறம் எப்படி நீ நடந்து வந்த? அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நீ வந்துட்டல்ல, இனிமேல் நல்லா இருக்கும். ஏண்டா ரிங்டோன் என்னடான்னா, நண்பனை பத்தி வச்சிருக்கிய. அந்த நண்பன் வரானே, நீல சீக்கிரம் வரணும். அங்கிள் வரவையில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கிள் நான் என்ன பண்ணுவேன்? பைக் பஞ்சர் ஆகாதடா, டயர் தான்டா பஞ்சர் ஆகும். ஓ வெயிட்டுக்கு டயர் பஸ்டே ஆகும். நானும் வெயிட் கரெக்டா தான் இருக்கேன் அங்கிள், பட் டயட்லாம் ஃபாலோ பண்றேன். டயட் ஃபாலோ பண்றவன் இப்படி வளரணும், இப்படி வளர கூடாது. ஓ ஓகே அங்கிள். இனி உங்க அட்வைஸ கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் அங்கிள். விஷ்ணு அப்பா, ட்ரெயின் வந்துருச்சு. ஏ மாப்ளா. ஏ மச்சி, நான் இங்க இருக்கேன். டேய் மாப்ளா பேரு மச்சி, எப்படி இருக்கீங்க மாமா? ஏ எப்படி இருக்க? ஏ ஊர்ல. ஏ ஹாய். ஏ மச்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பதா தெரியல. வாங்க வணக்கம் வணக்கம். ஏ சௌமியா, கொஞ்சம் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம், வீட்டுல போய் வச்சுக்கலாம். வாங்க. என்னடா கல்யாண மாப்ள, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏ சௌமியா,
நீ நாளுக்கு நாள் உடம்ப ஏத்திக்கிட்டே போற, அவ மெலிஞ்சுகிட்டே போறான். என்ன சிரிப்பு, அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது சத்தான ஐட்டமா கொடுத்து மாப்பிள்ள உடம்ப நல்லா ஏத்து. சரி சரி சரி, மாப்பிள்ள ஏதோ வேலை விஷயமா பாண்டிச்சேரி போகணுமா, போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், போங்க போங்க. உங்களையும் சேர்ந்தாலே இப்படிதான் போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, அன்புலன் சார் இருக்காரா? நான் டைரக்டர் நாரதனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் அசிஸ்டன்ட் தான். ஆமா ஆமா. என்ன அசிஸ்டன்ட்? அண்ணே டைரக்டர் அசிஸ்டன்ட் லைன்ல இருக்காரு. வேண்டாம், போனும் கூட. வணக்கம். நோ நோ சார், வணக்கம் சார். யார் சார் அவன் இவன் பேசுறது? இல்ல, அவன் இவன் என்ற படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சின்ன குழப்பம், அவனா இவன், இவனா அவன். அதான் சார், அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அடிக்குது. ரெடியா இருங்க, டைரக்டர் உங்க கூட கதை சொல்ல வர்றாரு. இந்த வருஷத்திலே லக்கி பர்சன்ட் நீங்க தான். தயாரா இருங்க, வந்துகிட்டே இருக்கும். டேய் படப்ப பாஸ்கர், டைரக்டர் வராரு, ரூம க்ளீன் பண்ணி வைங்க, அவரை நல்லா கவனிக்க. ஐயோ பின்னிடுறேண்ணே. அப்படியே டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்கண்ணே. டைலாக் எல்லாம் நல்லா பேசுவேண்ணே. எங்க பேசி காட்டு. நீல வானிலை சென்னிட பிழம்பு அந்த ஒட்டு உலகின் பெயர் தான். அந்த வசனத்தை அழகா பேசின அந்த மகானுடைய சிலை வைக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்குடா. கொஞ்சம் வாய் மூடுங்கடா. அண்ணே எனக்கு வசனமே இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்க. இப்படி ஆளாளுக்கு வாய்ப்பு கேட்டதாண்ட விளங்காம போச்சு. இப்பதான் அதிர்ஷ்டகத்தை உள்ள வருதுடா. ரூம கிளீன் பண்ணி வைங்கடா. வெற்றி மீது வெற்றி வந்து. என்ன மறுபடியும் படம் எடுக்க போறீங்களா? ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து பல கோடி ரூபாய் லாஸ். உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? அடியே, இப்ப புக் பண்ண போற டைரக்டர் சாதாரண நாளில பேரை போட்டவுன வியாபாரம். விட்டதை பிடிக்க போறே, விட மாட்டேன். எப்படியோ போங்க. ஆனா இந்த தடவை மிஸ் ஆச்சு, நான் உங்களை விட்டு மிஸ் ஆயிடுவேன். ஆமா, எப்படி மிஸ் ஆக முடியும்? நீ மிஸ்ஸஸ் தானடி. டைவர்ஸ் தான். இந்த ஆம்பளைங்களை பயமுறுத்துறதுக்காகவே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, டைவர்ஸ். இது தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே ரெண்டு பேரை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். வரப்போற ஒரு பெரிய டைரக்டர், ஆனா முரட்டு ஆஞ்சநேய பக்தன். வால் ஒண்ணுதான் இல்ல. விரத வேகத்துல இருக்கிற அவனை நீ விரக தாபத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அடுத்த வெள்ளி விழா நாயகி நீ தான். நான் தான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு காந்த நடிகர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. ஆனா என் கூட பிறந்த நீ என்ன மாதிரி இல்லாம சேப்ப விண்ணுன்னு இருக்க பத்தியா? இந்த பாரு, களத்துல இறங்கணும்னு வச்சுக்க, ஓவியாவில இருந்து அன்சிகா மோத்துவானி வரைக்கும் எல்லாரையும் ஓரம் கட்டிடலாம். கனவு தாரகை சொப்னா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு திரையுலகத்தை திருக்கடத்தம் போட வச்சிடலாம். சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரமே இந்த ஸ்வப்னா யாருன்னு காட்டுறேன். அவன் விஸ்வாமித்திரனாவே இருந்தாலும் விஸ்வாசத்தை என்கிட்ட காட்டுற மாதிரி மாத்திரம். சர்க்கஸ் கரடி மச்சான், உள்ள இருக்க. போ போ போ, உள்ள போ. இன்னைக்கு பைக் பஞ்சர் ஆகல போல இருக்கு. பாப்பி என்ன அங்க கலக்கிட்டு இருக்க? எனக்கு பாதாம் பால் ரெடி பண்ணிட்டியா? இது உனக்கு இல்ல, ஏ விஷ்ணுக்கு. ஏ விஷ்ணு, உனக்கு விசா இன்டர்வியூ எத்தனை மணிக்குடா? காலைல 10 மணிக்குடா. 10 மணிக்கா? ஆமா. பாண்டிச்சேரி போறதுக்கு எவ்வளவு நேரம்? கார்ல போனா 3 மணி நேரம் ஆகும்டா. அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கிளம்பலாமா? அவன் பச்சை புள்ளடி, பால்ல எதையாவது கலந்து கொடுத்து என் பேரனை கெடுத்துறாத. ஆமா, உனக்கு தான் அவன் பச்சை புள்ள, எனக்கு பிடிச்ச புள்ள. ஆமா, எந்த கண்ட்ரிக்கு போது நீ விசா எடுக்கற? பிரான்ஸ் போறதுக்கு ஷெங்கன் விசா பாண்டிச்சேரியில தான் எடுக்கணும். ஏய், இந்த காலத்து பொண்ணுகளே நம்ப முடியாதுடி. 10 நிமிஷம் தனியா விட்டா 10 மாசம் ஆயிடுவீங்களேடி. அப்போ பைக்லயே போயிடலாமா? அதான்டா ஜாலியா இருக்கும். பாண்டிச்சேரி போனா பைக்ல தான்டா போகணும். அதுவும் பின்னாடி ஃபிகர் தான்டா போகணும். அடிச்சிருவ ராஸ்கல். தப்பு தப்பா ஐடியா கொடுத்து என் விஷ்ணுவை கெடுத்துறாத தடியா. ஆமா, இவன நான் கெடுக்கறனா? போமா. ஏய், இட்லி குண்டா. என்ன குண்டமா? என் கூட கொஞ்சம் வா, உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நாங்க இப்ப ஒன்னா தான் பொறுக்காது உங்களுக்கு. அதுங்க சின்னன் சிறுசுங்க, ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நீ எதுக்குடா நந்தி அட்ட நடுவுல? கம் ஆன், ஃபாலோ மீ. இதுல இங்கிலீஷ் வர. போ போ, வர. நீ உட்கார். பால் குடி விஷ்ணு. ஏய், எனக்கு பால் பிடிக்காது உனக்கு தெரியும்ல. சொன்னா கேளு ப்ளீஸ். ஏ, நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? டே அண்ட் நைட் நான் ரெடி. நீ ரெடியா? ஏய், வேணாண்டி. ப்ளீஸ் விஷ்ணு, கொஞ்சம். ஐயோ, குடிக்கணுமா? என்னடா எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்ட? தெரியும் நீ என்ன எதிர்பார்க்கறேன். தெரியும், போ. இல்லோ போடா. எனக்கு இது போதும்டா. அது சரி. ஏய், நீங்க இருந்தா சரிப்பட்டு வராது. ஏஞ்சி போடி போ.
போங்கற. டேய் 20 நிமிஷம் ஆகுது, இன்னும்பா நூல கோக்கற மாட்டேங்குது. என்ன பாட்டி பண்றது, ஊசி ரோட்ட சின்னதா இருக்குது, நூல் தடி ஆகுது. அதான் ட்ரை பண்ணிட்டு கழுவி. அதான்டா மேட்டர், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, ஊசில நூல கோக்கத்துக்கும் நான் ஆம்பளையாக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குடா? திங்க் பண்ணு. தாத்தா இவ்வளவு சீக்கிரமா போய் சேர்ந்தான்னு இப்பதான் தெரியுது. என்ன யோசிக்கிற அந்த குண்ட, எங்க போட்டோவை பார்த்து உனக்கு என்ன அப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்கு? டேய் சிரிக்காதடா, டல் லெஃப்ட் ஐரே. ஹாய் ரமேஷ். சொல்லு மச்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய் ஏய், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணுடா. என்னடா? நேத்து நைட்டு ட்ரெயினில் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆ, டேய் மச்சி, இப்போ நான் பொள்ளாச்சி போய்கிட்டு இருக்கேன். ஈவினிங் கோயம்புத்தூர் திரும்பி வந்ததும் நானே அவங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உன் லைனில் வரேன் மச்சி. டேய் ஏண்டா இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? நீ பார்க்க போறது எப்படியும் வெட்டி வேலை தான். உன் பொண்டாட்டி டெலிவரி டைம்ல கூட நீ ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி நடந்தது இல்லையேடா. கழுத்து நெரிச்சு கொண்டு போடுவேன். எதுக்கு இங்க வந்த? வர போற ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவருக்காக நான் 5 வருஷமா வெயிட் பண்றேன். இப்பதான் எனக்கு நேரம் கூடி வந்திருக்கு. அந்த டைரக்டர் இங்க கதை சொல்ல வர்றாரு. இந்த தடவை விட்டதை பிடிக்காம விட மாட்டேன். சோத்த அமைக்கு தின்னியா, போத்திக்கிட்டு படுத்தியான்னு இரு. கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கமே நீ வரக்கூடாது. என் ஜாதகத்துல நான் ஒரு கொலை பண்ணுவேன் இருக்கு. போ. சம்திங் ராங். ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணா கார் வந்துச்சு. டைரக்டர் சார். அண்ணா டைரக்டர் வந்தாரு. டைரக்டர் வந்தாரு. வாங்க டைரக்டர் சார். வணக்கம். நான் ஒரு பிறவி நடிகர். இந்த மனோகரா டயலாக் பிரபலமா பேசுவேன். மன்னித்து விடடா, சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமை காப்பாற்று. நீங்க இங்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம். டைரக்டர் சார், இது என் சித்தி. ஆ வணக்கம். இது என் ஒய்ஃபு. ஆ வணக்கம். இவர் பெரிய சினிமா டைரக்டர். இவரை எங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இவரால எங்களுக்கு ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். அத்த சமையல் கட்டல நிறைய வேலை இருக்கு, நீங்க வாங்க. என்னது, உங்களுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க? உங்களே இன்சிடென்ட் பண்றாங்க பாத்தீங்களா? என்னது வீட்டுக்குள்ள கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி இல்லங்க, பேரு சொல்லுச்சு. நாங்க பாத்தீங்களா எவ்வளவு நீளம்ன்னு? நீளமா இருக்கும், அவ்வளவு ரேட் ஏறும். 1 லட்சம் ரூபாய் அது. தைரியமா வாங்க, ஒண்ணும் பண்ணாது. ஐயா சார் சார், அதை போதுமா சார் சார், கிடைக்கிறதுக்கு தெரியாது. என்ன வேணும் என்ன குட்டி கோடம் பகுதியே கொண்டாந்து வச்சிருக்கீங்க? இவர் யாரு? ஃபைனான்சியர். ஆமா சார், அதை பத்தி எதுவுமே தர மாட்டார். ஆமா, அவங்களாம் யாரு? இவங்களாம் உங்க ரசிகர்கள், கதை கேட்க வந்திருக்காங்க. நானும் படகட்ட வந்திருக்கேன், கதை தானே சொல்ல வந்திருக்கேன். அவங்களால தியேட்டர் போய் பார்க்க சொல்லுங்க. போங்க. டைரக்டர் சொல்லிட்டார், போங்க 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 போங்க. போங்கடா சொல்லிட்டார்ல, போங்க போங்க. அப்புறமா நான் வந்து சொல்றேன் கதை. இப்போ சொல்லுங்க, ரொம்ப கோதாதீங்க, அழுக்க விழுந்துருப்போது. ஓபன் பண்ணா? ஐயோ ஆமா, எல்லாரையும் போ சொல்லிட்டேன்ல.
அது எதுக்கு? சோல்ஜர் இங்க டைரக்டர் மட்டும் தான் ஓபன் பண்ணுவார். நீ ஓபன் பண்ணாத, மூடு, போ, கெட் அவுட். ஏன் சொல்றேன்னா கதலிக்க, அதனால தான் இந்த நாய் கதையை லீக் பண்ண. பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த படம் பண்ண வந்திருக்கேன். காது மட்டும் தான் கதை கேட்கணும், மத்த நாளும் க்ளோஸ்டாவே இருக்கணும். ஏன்னா ஃப்ளோ மிஸ் ஆயிடும். நீ பெரிய டைரக்டர். ஆமா, எல்லா ரெண்டு ஓட்டையும் மூடிக்கிறேன். காதை மூடிட்டா கன்ஃபியூஷன் ஆகுது. ஆமா, உங்க அம்மா ஒய்ஃப் அவங்களுக்கு நீங்க படம் பண்றது பிடிக்காதா? இதுக்காக இந்த காலத்துல டௌரி பொண்டாட்டின்னு யாராவது படம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒத்து வரலன்றது தான உங்ககிட்ட வந்தேன். நாரதன் கழகம் நன்மையில் தான் முடியும். ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க. அடேங்க அப்பா, உங்க இஷ்டம் போல படம் எடுங்க, எத்தனை கோடி பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் மாமனார் சொத்தா? புளியங்கொம்பா பிடிச்சதுனால தானே ப்ரொடியூசர். அதானே நோகாம நோங்கெடுத்தா 100 நாள் ஓடும். அட விடுங்க தம்பி, நான் ரொம்ப குஷியா இருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்களேன். கடைசியில அதான். கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏத்த பத்திரம் நான் கொடுக்கறேன். ஒரே பொண்ணு சார். மாப்பிள்ள இவரு என் பொண்ண கட்டிக்க போறவரு, என் மருமப்புல. ஹலோ, இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு உங்க பொண்ணா? நம்பவே முடியலையே. அவங்க அம்மா ஜாடேன்னு சொல்ல போறாங்க, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த கதையை இப்ப ஓபன் பண்ண முடியுமா? புரியுது. எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து திருட்டு டிவிடி படம் பாப்பீங்க போல. சூப்பர் டைரக்டர் இருந்தா கூட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி விடுங்க, ஓபன் பண்ணா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். சென்னைக்கு ட்ரெயின் கிளம்பு. வேகமா ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின்குள்ள ஏறி உள்ள உட்காந்து தாகத்தோட தண்ணி குடிக்கிறாரு. எதற்கு பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணை ஒரு ரவுடி கும்பல் துரத்திட்டு இருக்கு. ஐடியாவோட ஹீரோ அந்த பொண்ணை பாத்ரூம்குள்ள வச்சு ஐயோ காப்பாத்துறான்னு சொல்லுவாங்க. என்ன நைட்டு ட்ரெயின்ல நடந்தது அப்படியே சொல்றான் இவன். ஏன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான்? ஒருவேளை சீனை கேட்டு மிரண்டானோ? மாப்ளே, டைரக்டர் எப்படி ஓபன் பண்ணார் பாருங்க சப்ஜெக்ட. சூப்பரா இருக்கு மாமா. அப்பா, இந்த தேவையில்லாத கதையில எனக்கு எதுக்கு? விஷ்ணு இன்னைக்குதான் வந்திருக்காரு, நானும் விஷ்ணு வெளியில போறோம். அதானே எங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி கதையெல்லாம்? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. வாங்க போலாம். இஷ்டப்பட்டத நல்லா வாங்கி சாப்பிடு, கடன் மட்டும் வச்சிடாத. கூட அவங்களோட போயிட்டு வாங்க, போங்க. இல்ல, அந்த டைரக்டர் வந்து அந்த டைர் சாதத்துல அந்த கேரக்டர் துருவி போட்டு இல்ல, அந்த கேரக்டர் வேணாம் மாமா, இடைஞ்சலா இருக்கும். நான் பாத்துக்கறேன். இங்க இருந்தா எனக்கு இடைஞ்சலா இருக்கும்பா. கதை கேட்க மாட்டான். போ போ போ, நீ என்னடா இங்க உள்ள ஏதா உத்தாசி? சரி சரி போடா, போ. ஏ சௌமியா, வரும்போது என்னோட பெர்ஃப்யூம் லிப்ஸ்டிக் எல்லாம் தீந்து போச்சு, அத மறக்காம வாங்கிட்டு வா. கிழவிக்கு டிங்கர் பண்ணணுமா? டைரக்டர் சார், டைரக்டர் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார் நடக்குதுங்க? கதை கேக்குறீங்களா? கடுப்பேத்துறீங்களா? நான் கிளம்பிட சொல்லிட்டேன். கோபப்படாதீங்க, அதான் ஓட்டி விட்டேன். இனிமேல் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. சாரி சார், எங்க டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அதெல்லாம் நான் அடக்குறேன் பாரு. அம்மா சோப்னா ரெண்டு எல்னி கொண்டா. தோ வந்துட்டேன் சார். ஐயய்யம்மா, இத அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எல்னிய டம்ளர்ல ஊத்தி அதை கொடுத்தாதான் எல்னி தண்ணின்னு வித்தியாசம் தெரியும். தயாரிப்பாளர் அவரே ஓபன் பண்றாரு. கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க.
நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஷாப்பிங், சினிமா, ஹோட்டல் எல்லாத்துக்கும் போலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, இதே எத்தனை தடவை சொல்லுவேன், கொஞ்சம் அமைதியா வாயே. நான் அப்படிதான் பேசுவேன். நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுற, ஆனா உன் அப்பா பாரு, இதுங்களே அமைச்சிருக்காரு. அப்படியே திரும்ப இவங்களோட ஃபுல் டே சுத்தணுமா? நீயே கவலைப்படுற, கட் பண்ணிடலாம். அப்படியா மாப்ள, அப்படியே போயிடாதீங்க. கோயில் குளத்துல மீனுக்கு பொறி வாங்கி போட்டா ரொம்ப நல்லதுன்னு பொறி விக்கிறவன் சொன்னான். ஏய், அம்மா அம்மா வெல்லும் போடுறேன். என்ன யாருன்னு தெரியுதா? நீ ட்ரெயின்ல ஓபன் பண்ணா, ட்ரெயின்ல பார்த்த அந்த பொண்ண ஹீரோ கை பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே. வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறாங்களா? பால்வாடி பசங்களுக்கு கூட தெரியும் இது பராசக்தி டைலாக்குன்னு. அதனாலதான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். சும்மா இருப்பா? ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கேன் சார். சொல்லுங்க, எனக்கு விஷ்ணு தான் கூப்பிடுறீங்க. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சுக்குவான்னு. அமைதியாட்டீங்க. உங்க வீட்டுல பக்கத்து ரூம்ல ஒரு குண்டூசி கீழே விழுந்துருச்சு. என்ன ஞானம்! ஞானி குடும்பம் இல்லையா? அது ஞானம், இது திமிரு. கட் பண்ணா விஷ்ணு. கட்டிக்குவான்னு நினைச்சவன் கைவிட்டான்னு ஓ, இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றான். ஹலோ, ஏன் சார் கத்துறீங்க? மயிலாப்பூர்ல இருந்து பேசுறப்பா. போன்ல தானே சார் பேசுறா? சொல்லுமா. ஹலோ அப்பா, விஷ்ணு யாரோ ஒரு பொண்ணை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காப்பா. அங்கிருந்து பாக்குறது தெரியலையோ. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. ஓடிக்கிட்டு இருக்காரா? பசங்க தடிப்பயிலுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அப்பா அவங்களும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்கப்பா. சரிமா, நீ அழாமரு, நீ என் செல்லம் இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோனா? மாப்பிள்ளை எங்க அம்மா போக போறாரு, செக் மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். உன்ன வந்துருவான், வந்துருவான். போன போய் போஸ்ட்பெய்டு இருக்கிறப்போ ப்ரீபெய்டு கலையாருன்னு சொன்ன கேட்டானா? இவனுக்கு வேற அண்ணா ஓடுறானே. எங்க நின்னுகிட்டு இருந்தா? ஓடி பிடிப்போம், போலாம். ஏ, உனக்கு தான் ஒன்னும் இருக்குல்ல. சும்மா உங்க போன் அடிக்குது அண்ணா. சொல்லுங்கண்ணே. என் பொண்ணு அண்ணாவே ரோட்ல நிக்கிறாளாமே. ஆமாண்ணே. என் மாப்பிள்ள எங்க அண்ணா? ஒண்ணு, இந்த முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்கண்ணா, பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தோம். அதான் மூச்சு இறக்குதா? அதான் முச்சந்தில மூணு நிமிஷம் மூச்சு வாங்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கோம். நீ என்ன செய்வே செய்வே எனக்கு தெரியாது. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போய் மாப்பிள்ளைய தூக்கிட்டு வந்துடணும். இங்க உனக்கு ஒரு மணி நேரம் தான் டைம். ஒரு மணி நேரம் இல்லைண்ணே, ஒன் ஹவர்ல புடிச்சு கொண்டாந்துடுறோம்ண்ணே. ஆமா, அந்த கதை எப்படி இருக்கு, நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு? கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த காலத்துல இருந்து நல்லா சிவாஜி ரசிக்கிறேன். அவருடைய நடிப்பு பார்த்து பார்த்து தானே நடிப்பே கத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங்? காலை கட் பண்ணி கால் மணி நேரம் ஆச்சு. இல்ல, ஒரு ஆர்வத்துல உளறிட்டேன். ஆர்வத்துல உளறலாம், அவனை பிடிக்கலன்னா உண்மையிலே அலற வேண்டியிருக்கும். இப்ப உங்க கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ல என்ன செய்ய? யாருக்கு தெரியும்? மோடு.
கட் பண்ணி ஓபன் பண்ணா? நீங்க எப்ப பார் கட் பண்ணி தான் ஓபன் பண்றீங்க, ஸ்ட்ரைட்டாவே ஓபன் பண்ண மாட்டீங்களா? நல்ல கேள்வி. ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்ணா? ஏய் மச்சான், எங்கடா வர்ற? சொல்லு புரியறா? என்னால ஓட முடியல, இந்த உடம்பு வச்சு கவுடுக்குள்ள பைக்க போறா பா. மாமா வந்து இட்டு போற ஆளுங்க வேற தொத்தினே இருக்கிறாங்க மச்சான். ஏய் பாத்து டேய் டேய் மச்சான். ஓடுறவங்க இடத்து ஓடுவானா, ஓட முடியாத மூச்சு வாங்கினா, ஊர்ல பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எல்லாம் எதுக்கு? அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஓடுறவங்களை பிடிக்கணுமா வேணாமா? ஓடுறாங்களே, பிடிக்கலன்னா முதலாளி டாரா கிழிச்சிருவாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுமா அண்ணா? வேகமா ஓடனா பிடிச்சி ஓடு ஓடு ஓடு. அந்த பொண்ணை விட்டு வா மச்சான், நம்ம ஓடி போயிடலாம். தேவையில்ல ரிஸ்க் மச்சான், உனக்கு எப்படியோ இந்த பாடி தாங்காதுரா. ஒன்னும் ஆகாதுரா. இது இவரது கால் பண்றாரு விஷ்ணு, உங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்காரா? என்னடா பதில் சொல்றது? அதான் எனக்கும் புரியலடா. ஆமா, யாரோ தெரியாத பொண்ணுக்காக திருத்துருவா எப்படா புரியும்? பெரிய புத்திசாலி. பாரு மச்சான், என்னடா பண்றது? அட்டெண்ட் பண்ணு. போன் அட்டெண்ட் பண்ணி பாண்டிச்சேரி இன்டர்வியூ போகாம விஷ்ணு பொண்ணு இழுத்து ஓடிட்டு இருக்கான். கூட பையன பாவத்துக்காக நானும் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லவா மச்சான்? பாண்டிச்சேரி போருமோ இல்லையோ, வேலூர் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மச்சான். தயவு செய்து விட்டுட்டு வாடா. இவ்வளவு தனியா விட்டுட்டு எப்படா போறது? அப்ப நல்லா கூட்டமாக ரங்கநாதன் தெருல விட்டு போயிடலாமா? டே போட, எங்க டிராப்னு கேட்டா கிளம்பலாம், போடா. மாயா, நீ எங்க போனும்? சென்னையில உனக்கு யாராவது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட செல் நம்பர் ஏதாவது? சுத்தம் அப்பதான் இங்க வந்தாலாம் சென்னை நமக்கு சுத்தி காமிக்கவா மச்சான்? இவளை இங்க விட்டு வரலனா அவங்களும் நம்ம விட மாட்டானுங்க. வீணா வம்ப விலைக்கு வாங்காத சரியா? சுமாரா மாயா, இது பாரு, நீ வந்து விஷ்ணு பசிக்குது. இது வேறயா? ப்ளீஸ் விஷ்ணு. ஓகே ஓகே மாயா, என்னானாலும் சரியா, இந்த நிலைமையில இவளை விட்டுட்டு என்னால வர முடியாது. டேய் நீ ஸ்ட்ராங்கா சொல்ற, பார்த்தா லவ் ஏதாவது? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒரே நாளையா லவ் வரும் பாக்க பாவமா இருக்குடா, அதனாலதான் ஹெல்ப் பண்றேன். டேய் உண்மையா சொல்றா? டேய் நிஜமா சொல்றா? அப்ப தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. உனக்காவது சௌமியா இல்ல மாயா, ரெண்டுத்துல ஒண்ணு கன்ஃபார்ம். அந்த ஏரியா அவன் இன்னும் எட்டி கூட பாக்கறா. ஏன் என் வீட்டு வேலைக்காரி கூட என்ன வெறுப்பா பாக்கறாடா? பாத்து சத்தியம் பண்றா, இதுக்கும் மேலேயமாடா. அப்ப நம்புற இல்ல நம்பு. All of my fate, you know? ஏய் வாடா இச்சி வா. ஏய் பட வரேன். அந்த பொண்ணு மேல எந்த லவ் இல்லைன்னு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான். அப்ப அவன் மேல லவ் இல்லைல்ல, அதை எப்படி சார் இப்ப சொல்ல முடியும்? அதான் சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னிய சார். மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது இங்க நாங்க அங்க நீங்க தாவிக்கிட்டே இருக்கும். மனசு மட்டும்தான் குரங்கு மாதிரியா? என்னமோ மனசு மாதிரி பாத்துங்க. அதை எப்படி சார் இப்ப சொல்ல முடியும்? நீங்க இந்த மாதிரி நடுவில் கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னோட ஃப்ளோ மிஸ் ஆயிடும். சரி சொல்லி தொலைங்க. கட் பண்ணா? ஹலோ, யார் இது? பழகி போன மூதேவி. இது இருந்தாலும் தொல்ல இல்லைனாலும் தொல்ல. என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? ஏன் இருக்கேன்னு கேளு. ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? விஷ்ணு என்ன பண்றான்? உன் குடும்ப மானம் குப்பலாரியில ஏற அளவுக்கு பண்ணிட்டான். சேச்சா இருக்காத, என் மானத்தை குப்பலாரியில ஏற அளவுக்கு அவன் இல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். என் பொண்ணை கட்டிக்க போறானா இல்ல வேற ஒருத்தையை இழுத்துட்டு போக போறானு தெரியலையே. ஒன்னும் புரியலையே. எனக்கு கூட தான் ஒன்றும் புரியல. கோவிலுக்கு கூப்பிட்டு போன என் பொண்ணை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை இழுத்து ஓடிட்டு இருக்கான். அட ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டறான்ப்பா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆமா மச்சான், நானும் ட்ரை பண்ணேன், அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். என் ஆளுங்க அவனை தேடிக்கிட்டே இருக்காங்க. மரியாதையே அவனை வீட்டுக்கு வர சொல்லு. ஏதாவது சின்ன விஷயமா தான் இருக்கும், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன். என்னங்க? உங்க அண்ணன் தான். என்னவா எதோ
ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் நேரம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நான் அப்பவே சொன்னேன் இந்த படம் கிடும் எடுக்கிறதெல்லாம் வேண்டான்னு. நான் சொன்ன கேக்குறீங்களா? புரொடியூசர் பொண்ணு கண்ணீரும் கவலையா வந்து நிக்கிறாங்க. எப்படியும் டைரக்டர் வெளியே போயிடுவாரு நினைக்கிறேன். அடுத்த டைரக்டர் நான் தான். ஐயோ, எதுக்கு எதை முடிச்சு போடுற? நம்ம மாப்பிள்ள ஒண்ணு அந்த பொண்ணை இழுத்துட்டு போல, அந்த பொண்ணுதான் மாப்பிள்ள இழுத்துட்டு போறா. முதல்ல போய் அவங்க தேடுற வழிய பாருங்க, அதுக்கப்புறமா அந்த சாமியார் கிட்ட கதையை கேளுங்க. என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க கிட்ட ஏர்போர்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன் சல்லடை போட்டு சந்து புந்தெல்லாம் தேட சொல்லிருக்க. இன்னும் ஒரு மணி நேரம் அவனை கொண்டு வந்து நிறுத்தறனா இல்லையா பாரு. போ, குழந்தை உள்ள கூட்டு போ. இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி பேபி, கம் பாப்பி. அப்பா, கம், டோன்ட் கிரை. வெள்ளக்காரன் ஏண்டா வெளியேறினான்னா பெரியவங்க பண்ண போராட்டத்தால இல்ல, இந்த கிழவி பேசின இங்கிலீஷால இருக்குமோ? இருக்கும், எடுத்துக்கோங்க. இப்பதானே ஜூஸ் கொடுத்த, இன்னும் நாலு சீனே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள பால் தர. பாலை கொடுத்து பிக்க பண்ற பாரு, எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. பால் குடிக்கிற வயசுல தாண்டியாச்சு, நீ கிளம்பு. இந்த பாருங்க, பால் குடிங்க, இல்ல பால் தயிராயிடும். தயிரானா என்ன, அதுல தண்ணிய கலந்து சில்லுன்னு மோரா குடுத்துற வேண்டியதான். போமா, நின்னு போ. அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, வேமா போ. அப்புறம் சொல்லு. சொல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. பரவாயில்ல, இந்த நேரத்துல ஹீரோட அப்பா மொர பொண்ணோட அப்பாவுக்கு போன் பண்றாரு. அதான் போன் பண்ணிட்டானே. பரவாயில்லையே, கேரக்டர் நல்லா உள்வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் விடு, அதுக்கு மேல சொல்லு. மேலன்னா மொட்டை மாடியிலயா? கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன். ஃப்ளோல தான் சார் சொல்ல முடியும். ஃப்ளோ மிஸ் ஆனா ஃபுல் ப்ளே மிஸ் ஆயிடும். டைரக்டர் கோவப்படலாமா? ஏங்க கோவப்படுறது தாங்க டைரக்டர். யோ, நான் கோவக்குற சொல்லிட்டு கழட்டி விட்டு நீ டைரக்டர் எல்லாம் பாக்குறியா? மூடு. சரி, அதை உடைய நீ கதையை சொல்லு. நீயா? அட, உன்னதான். ஏன் கதையை சொல்லியா? அதான் நீ சொல்றதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குத, சொல்லு. சரி, கட் பண்ணா. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஒருவேளை இவனுக்கு இவன் மேல லவ் வந்துட்டு நம்ம கிட்ட போய் சொல்றானோ, எப்படி துணுது பாரு. இப்ப என்ன பண்ணலாம் தெரியல. அம்மா, ஊர் எது? நானும் உங்க ஊர் தான். ஏன் ஊரா? கோயம்புத்தூர். இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? பாண்டிச்சேரியில ஒரு இன்டர்வியூ இருக்கு, நாளைக்கு காலையில போனோம். நாளைக்கா? இன்னைக்கு நார்த் மெட்ராஸையும் சவுத் மெட்ராஸையும் சுத்தி காமிச்சா, நாளைக்கு மத்திய சின்ன சுத்தி காமிப்பா போல இருக்கு. இத பாரு, ரிலாக்ஸா அப்படியே. தண்ணி குடி. உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல. ஆமா ஆமா, அவள் யார் நினைச்சிருப்பா? நீ தான் நினைச்சிருப்பா அவளை. உட்கார் இருக்காங்க பாரு, நினைக்கிறத வாடா, வந்துட்டானுங்க. உங்க போனீங்க? உனக்கு என் போன்ல அடிச்சு எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் உன் போன்ல ட்ரை பண்ண. என்ன அவசரத்துல இருக்கானோ, என்னமோ பண்ணுங்க போங்க. ஹலோ, யாரு? டேய் பழம், டேய் உங்க அப்பா லைன்ல வெயிட் பண்றாரா? ஏன்டா எடுத்த? புது நம்பர்ல இருந்து கால் பண்ணாரா? அத எடுத்துடேன்டா. டேய் எடுத்தல்ல, பேசு. மச்சான், எங்க அப்பா இல்லடா, உங்க அப்பாடா. என்னடா போன் எடுத்து பேசாம இருந்தா இப்படி? பாத்து வாமா, ஓடிட்டே இருக்க அங்கிள். அதான் பேச முடியல. எங்கடா அவன்? அவன் ஓடிட்டு இருக்க அங்கிள், நானும் ஓடிட்டு இருக்க அங்கிள். இதே ஓடிட்டு இருக்கீங்களா? அவன் ஒரு பொண்ணோட ஓடிட்டு இருக்க அங்கிள், நான் போனோட ஓடிட்டு இருக்க அங்கிள். என்ன, யார் அது? அவளை கூட்டிட்டு இவன் ஓடுறான்? ஒண்ணுமே புரியல அங்கிள். என்ன நடக்குது அங்க? ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பாத்துட்டான் அங்கிள், அப்போ ஓட ஆரம்பிச்சவன் அங்கிள். இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம், அவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் ஓடிட்டு இருக்கேன் அங்கிள். நான் போன் பண்ண அவன் ஏன்டா எடுக்க மாட்டேங்கிறான்? அவன் போன் லோ பேட்டரி ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்க அங்கிள். ரிங் போயிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிங்களா அங்கிள்? செம ஷார்ப் அங்கிள் நீங்க. இப்ப அவன் பேசுறது மேல இல்ல அங்கிள், காலில இருந்து ஒரே ஓட்டம் தான் அங்கிள். இதான் இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அங்கிள். நாளைக்கு காலை நீங்க கால் பண்ணுங்க, உயிரோட இருந்தா நான் நிறைய அப்டேட் தரும் அங்கிள். பை பை அங்கிள். ஓகே ஓகே ஓகே, நாங்க பாத்துறோம் அங்கிள். தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ. ஓகே ஓகே அங்கிள். டேய் விஷ்ணு, மச்சான் நில்றா டேய். டேய் சீக்கிரம் வா. ஏய் புரியலடா வந்துருக்க. அப்பா என்ன சொன்னானே? திட்டனாரு. டேய் அங்க போற கலடி முடி அழகு பாத்துறேன், டென்ஷன் இல்ல, கூப்பிடுறவள போடா. இங்க என்னடா பண்றாங்க? யாரு தெரியும் போய் எழுந்து வா. போடா இந்த நேரத்துல. மாயா மாயா, இங்க என்ன பண்ற? வா 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 வா, சீக்கிரமா வா.
என்னடா மாப்பிள கிடைச்சானா இல்லையா? கிடைச்சா நாங்க தெரு தெருவா ஓடிட்டு இருப்போமா? இல்ல புள்ளைங்க தெருவுல ஓட மாட்டீங்க. என் கேரக்டர் என்ன இருக்கு அத பத்தி கவலைப்படாத. ஏனா இப்பவே நீ நடிச்சிட்டு தான இருக்க? நான் நடிச்சிட்டு இருக்கேனா? ஆமாண்டா. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுதான் உன் கேரக்டர். புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன உனக்கு புரியாத அளவுக்கு உன்னைய குழப்பியிருக்காரு. கரெக்ட். வா முடியல மச்சா, உள்ள எஸ்கேப் பண்ணலவா? பத்தர மாத்து தங்கம் பாவாட சேல சிங்கம் இருக்காங்க. மூக்கு முந்திரிக்க உடம்போ வெள வெள்ளரிக்க தீண்ட வடாதில் இருக்க அங்கங்க கச்சதம்மா அழந்து வச்சதம்மா ஊரே கூடி வச்சதம்மா அழகினா நிச்சயமா பத்து எண்ணு முன்னால கூடு வாங்க பத்து ஒரு நட்டாம உலகழகி பொண்ணுக்கும் என்ன பார்த்தா பொங்கு மட பொறாம சந்திரிக்கா மூக்கு முந்திரிக்கா உடம்போ வெள்ள வெள்ளரிக்கில் இருக்க அக்பர் போல இங்க பிகர் எதுவும் இல்லாத லைஃப் ஜாலி இல்ல ஏழைக்கத்த எள்ளுருண்ட எல்லோருக்கும் வேணும் வேணும் என்ன போல பொண்ணிருந்தா மண்ணு மேல சொர்க்கம் தோடும் புக்கு படிச்சவ உன்ன என்ன பண்ண கட்டரும்ப நெஞ்சுக்குள்ள சட்டன்னு தான் விட்டு போகாதே ஐயோ புட்டி பாலு புள்ளடி நான் கட்டில் எல்லாம் காட்டி போகாதே முடியல முடியல கண் மூடவும் முடியல படியல படியல நெஞ்சுக்குள்ள ஆசை ஆசை தூரம் வந்து கண்ணு வர முட்டுது காதல் கொழுப்பு கட்டுப்பட்டு நிக்காத கட்டி பிடிப்போம் சீக்கிரமா வானத்தை எட்டி பிடிப்போம் எப்பவுமே தப்பு தண்டா செய்யறவ ரொம்ப பிடிக்கும் மம மமு கண்ணடிச்சு பக்கம் வந்தா நிச்சயமா இன்னும் பிடிக்கும் கல்குவாரி போலதான் இருக்கும் மால கூட கனகாம்பர தோட்டமா மாத்த வெள்ள வெள்ளேர் பல்லழகு உள்ளத்தையே கொள்ளையடிக்கும் உனது கள்ளமில்லா சொல்லு என்ன கண்டபடி கப்பி பிடிக்கும் முழுக்குன்னு கூத்த
காடுற பம்பரம் குக்கிய போடுவா மட்டி கிட்டா ஒரே ஜுரம் வெக்கமெல்லாம் வேணாண்டா தூரம் அனுப்பு கண்ணு வர முட்டுது காதல் கொழுப்பு கட்டுப்பட்டு நிக்காத கட்டி பிடிப்போம் சீக்கிரம் மனசை எட்டி பிடிப்போம் நீ போயிட்டு சாங்கல ஜாலியா ஆடி பண்ணாலும் சாங்கோட எண்ட்ல மாட்டிட்டாங்க நீங்க முதல்ல போன் பேசிட்டு வாங்க கதையை ஒரு ஃப்ளோட சொல்றேன் அவசரம் இல்ல ஹலோ ஜஸ்ட் மிஸ் என்னடா சொல்ற கையில கிடைச்சோம் கடைசியில கடைசியில தப்பிச்சு போயிட்டாரு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மூணு பேர் மாப்பிளையோட இங்க வரல கல்ல தூக்கி தலையில போட்டு கொன்னுடு என்னமா எங்கயும் போற மரியாதை என் மேல வந்து ஏறா தண்ட மாதிரி எல்லாத்துக்கும் என்னைய போட்டு திட்டா என்ன பண்றது இந்த அலங்கோலத்தை பார்க்க முடியாம மாயா முன்னாடி ஓடிட்டு இருக்கா அவதான அலங்கோலத்துக்கு காரண கத்தா இவர் பெரிய அர்னால்டு பாடி காமிச்சிட்டு போறாரு பாரு திரும்பி வருது டேய் 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 ஏமா நீங்க நயன் தாராங்களா சீப்பாடா என்ன இவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது இப்ப என்ன சொல்றான் பாப்போம் போன்ல யாரு அங்க யாரோ இருக்கட்டும் கதைய சொல்லு கட் பண்ணா கட் பண்ணாம சொல்லு இது எத்தனாவது சீன் 25 எனக்கு 35 சீன் சொல்லு சார் 35-50 கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இது கிரியேட்டிவிட்டி ஃப்ளோல தான் வரும் ஃப்ளோல தான் வருமா ஃப்ளோ சரி இது காமெடி படமா காதல் படமா கண்டுபிடிச்சு அதுவும் ஃப்ளோல தான் சார் வரும் என்ன என் எனக்கு தெரியும் ஸ்வேதா என்ன கூப்பிட்டு பார்க்கவே இல்லை ஹலோ ஹலோ ராகுல் ஹாய் பிந்து ஹவ் ஆர் யூ ஃபைன் ராகுல் சென்னைக்கு வந்திருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் ராகுல் நான் இங்க ஸ்வேதா பார்த்தேன் என்ன ஸ்வேதாவ நீ பாத்தியா என்ன சொல்ற ஆமா இப்பதான் நான் அவளை பார்த்தேன் யாரோ ரெண்டு பேரோட ரோட்ல போயிட்டு இருக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் என்ன ரியாக்ஷனும் கொடுக்கல அதனால தான் உனக்கு இப்ப நான் போன் பண்ணேன் ப்ளீஸ் பிந்து அவளை மிஸ் பண்ணாத கூட போறவங்க யாரனு பாரு நான் அவளை எங்கயாவது பார்த்தேனா உடனே உனக்கு கால் பண்ற ஓகே ஓகே நான் இன்னைக்கே சென்னை கிளம்பி வரேன் டைரக்டர் சார் சொல்லுங்க எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் கோயம்புத்தூர்ல இருக்கிற ராகுலுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம் அவன்தான் சார் ஹீரோயினோட லவ்வர் அப்புறம் அவனை லவ் பண்ணிட்டு ஏன் மாப்பிள்ளையோட ஏன் சுத்துறா என்னது உங்க மாப்பிள்ளையா இல்ல ஏன் ஹீரோ கூட சுத்துறான்னு கேக்குறேன் அதுதான் சார் திரைக்கதை என்ன குழப்பமா இருக்கு அதுதான் சார் திரைக்கதை லேட்டஸ்ட் ஸ்டைல் இது உங்க கதை தானே ஆமா அப்புறம் எதுக்கு மூலக்கதை திரைக்கதை அதாவது திரைக்கதை முடிவு என்னங்கிறது எனக்கும் தெரியாதுங்கிற சார் நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிறீங்க என்ன டென்ஷன் ஆகிறீங்க அப்புறம் கதையில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் சொல்லிட்டேன் அதெல்லாம் சரி காதலனுக்கு இந்த பொண்ணு சென்னையில் இருக்கான்னு தெரியும் ஆமா எப்ப இங்க வர போறான் அது ஃப்ளோல தான் சார் தெரியும் தெரியாதுங்கிறது இப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு ஃப்ளோவாவது புண்ணாக்காவது இப்ப இவ போய் அவனை கூப்பிட்டு வரல நான் போய் கூப்பிட்டு வந்துருவேன் என்னது நீங்க போய் கூப்பிட்டு வருவீங்களா கதையில அவரை இன்வால்வ் ஆயிட்டீங்க
அப்போ காசு இல்லாமலே ஷூட்டிங் போயிடலாம். வெரி நைஸ் வெரி நைஸ். இவன் கதையே தெரியாம டைரக்டர் ஆயிட்டானே. சரி அவனுங்க எப்படியாவது போட்டும். இந்த தீவட்டி தடி எங்க போனாங்களே என்னாச்சு? தலை கழிச்சிட்டு வர தள்ளி வச்சிட்டேன், கடைசியில் மலைகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சரி நெக்ஸ்ட் சீன் நம்பர் 29. எக்ஸ்டீரியர் டே எஃபெக்ட். சும்மா ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயில் வாசல்ல கட் பண்ணி ஓபன் பண்றீங்க. அதான் இல்ல ஓபன் பண்ணி கட் பண்றோம். இந்தடா டி இத குடி ஃபர்ஸ்ட். இப்படியே உள்ளாண்ட ஓடிட்டு இருக்கிறது யாரும் பாக்கல. வாடா வீட்டுக்கு போயிடலாம். இல்லடா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணாம வீட்டுக்கு போ. ஏய் மச்சான், உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காருடா. நீயாச்சும் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறா. டேய் வேணாண்டா. ஆ மாயா, நீ ஏதோ சொல்ல வந்தியே. ஒண்ணு இல்ல விஷ்ணு. இருக்கட்டும். ஹீரோ ஃப்ரெண்டை ஏன் வெட்டாங்க? இவர் மண்டையில் மூளை இருக்கா இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி இருக்கா? ஒன்றுமே புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? என் கேள்வி சரிதானே? சார் அவங்க வெட்ட வந்தது ஹீரோயினை தான். ஆனால் கை தவறி ஹீரோவோட ஃப்ரெண்டு கையில் பட்டுடுச்சு. படட்டும் படட்டும், நல்லா படட்டும். கூட இருந்த என்கிட்ட விஷயத்த சொல்ல. அது இருக்கட்டும். இந்த தடி எனக்கு என்னாச்சு? இதில் ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம்? அந்த பொண்ணு ஒரு கொலகாரி.
கொலகாரியா? எப்படி சார்? ஏன் யாரை கொல்றா? அடப்பாவி, இந்த ட்விஸ்ட் என்கிட்ட கூட சொல்லியே. ஐயே, ஒரு கொலகாரி கூட வாய மாப்பிள்ள சுத்துறான். இந்த ஷாக் தான் சார் எனக்கு தேவை. இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ். இங்க விடுறோம் சார் இன்டர்வல். மச்சான், நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. கௌரவத்துக்காக வெட்டு கூத்துன்னு இருக்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்காக கொலை பண்ணி துடிக்கிறாங்கடா. இதோ பாடுறா, என் கையில விழுந்த வெட்டு கழுத்துல விழுந்திருந்தா என் கதையை கந்தல்டா. இதெல்லாம் உங்களுக்கு சரி வராது மச்சான். இவ்வளவு போலீஸ் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்போம்டா. என்னடா பேசுற? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? போலீஸ்ல ஒப்படைச்சா இவ கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் இவளை கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நானும் நீ உயிரை கையில புடிச்சு உட்காந்துருக்கோம். அவளை பாரு, மேட்னி ஷோ டிக்கெட் தவிர மெதப்புல உட்காந்துருக்கா. மாயா, உனக்கு தான் கல்யாணம் பிடிக்கல இல்ல? பின்ன ஏன் உன்னை கொலை பண்ண துரத்திட்டு இருக்காங்க? என்னாச்சு என்னடா பண்றது? இந்த நிலைமையில இவளை தனியா விடுறதும் தப்பு. அவங்க கிட்ட மாட்டினா இவளை கொண்டு வருவாங்க. காலைல என்ன சொன்னேன்? ஈவினிங் சமாதான பத்திரம் வரேன்னு சொன்னேன். இப்ப மனசு மாறுற. நாளைக்கு இன்டர்வியூ போற ஐடியா இருக்கா இல்லையா? உன் பிளான் தான் என்ன மச்சான்? நீ முதல்ல போய் பாண்டிச்சேரிக்கு டிக்கெட் எடு, நான் வந்துடுறேன். மச்சான் எப்படியா வந்துடுவேல்ல? டேய் போடா, நான் வரேன் மச்சான். சீக்கிரம் வந்துடுறா, இந்த உடம்பு இதுக்கு மேலே ஓடாதரா. ஒளியத்துக்கு வேற இடம் இல்லை மச்சான். பழம், பாண்டிச்சேரிக்கு 3 டிக்கெட் எடு. அப்படி போடு, இப்போதான் புரியுது எலியை 8 முறை வெட்டி கட்டுது. வெறுப்பேத்தாதரா, போடா போ. முதல்ல என் ஃபோன் ரிங்டோனை மாத்தலையணும், கடுப்பா இருக்கு. முரளிக்கு வந்த மாதிரி இதயத்துல ஏதாவது சீக்கிரம் போய் சொல்லு. தெரியும். சார், சென்னை கண்ட்ரோல் ரூம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கேதர் பண்ண சொல்லிருக்கேன், அதை என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். சார், இது வரைக்கும் எப்படி சார் போகுது? அதை விட, நீ தான் லவ் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஹீரோ 3 டிக்கெட் எடுக்க சொல்றான்? சார், அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? நமக்குன்னு சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு. இல்ல சார், அது ஃப்ளோல வரும், ஃப்ளோல நிறைய வரும். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை அப்படியே டெலிட் பண்ணுவேன். சரி, அடுத்தது என்ன சொல்லி தொல்ல? அந்த ராகுல் பையன் எப்ப சென்னைக்கு வருவான்? என்னது சொல்லி தொலையா? சார், கோழி அதுவா முட்டை போடணும், நம்ம எல்லாம் உள்ள கைவிட்டு எடுக்க கூடாது. எத்தனை ப்ரொடியூசரை தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன், நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. ஆஹா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், நீ கடையை மூடு. உங்களுக்கு லேட் ஆகுது, நீங்க போங்க, நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன். உக்கார். அதெல்லாம் முடியாது சார், நீங்க வேற ஆள பாருங்க. நான் எல்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும். பாக்குற மாதிரி இல்ல, எல்லாம் அப்படியே நடக்குது. கரெக்டா
உக்கார். அதெல்லாம் முடியாது சார். நீங்க படம் மட்டும் இல்ல ஜாமீன் கூட எடுக்க முடியாது அப்ப உன்ன சுட்டு முதல் உள்ள வைங்க சார் தெரியாம போறீங்க காலையில இருந்து நீ சொல்றதான் நடக்குது இது வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுட்டு இருந்தேன் இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கும் உன் கதைப்படி ஹீரோ பாண்டிச்சேரி போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரான் நான் அவனை போய் பார்க்க போறேன் அது வரைக்கும் நீ உற்சாக போனா கூட ஆளுங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க சார் இதுவே சாலக்குடி ஃபால்ஸ் சார் பாத்துக்கிட்டே இருக்க காமெடி சோல்ஜர் பாத்துக்க இவனையும் பாத்துக்க இந்த சீன் குதிரலா இருக்கு சார் என்ன கவுறதுக்கு பதில் இவனுக்கு அவன நல்லா இருக்குமே புரியுது நீங்க தைரியமா குடிங்க சரியில்லையே வணக்கம் இந்த ஊர்ல உங்களை விட்ட வேற யார் அங்கிள் நல்ல ஃப்ரெண்டுடா கண்ணனுக்கு குசேலம் கிடைச்ச மாதிரி ஆமா சொல்லுங்க அங்கிள் டிக்கெட் நீ எடுத்துருக்கியா இல்ல நான் எடுக்கணுமா உங்களுக்கு ஏங்கிள் இந்த வீண்சிரமோ நானே எடுத்துட்டு அங்கிள் எங்க காட்டு பாப்பா எடுறா என்ன மூணு டிக்கெட் இருக்கு உன் சேஃப்டிக்கு அங்கிள் அது கொழுந்துரா டே டிக்கெட் எடுக்க சொன்ன இங்க போய் தொலைஞ்சான் பேசுங்க அந்த பேசுங்க என்னத்த பேசுறது எடுத்தாலும் திட்ட போறோம் எடுக்கலனாலும் திட்ட போறோம் அதுக்கு எடுக்காமே திட்டு வாங்கிப்போம் எவ்வளவு தூரம் தாண்டா இவங்களை துரத்திக்கிட்டே ஓடுறது நாய்க்கு வேலை இல்ல நிக்க நேரம் இல்லைன்ற கதை ஆயிப்போச்சு நம்ம கதை நானும் தெருத்தருவா ஓடியாச்சு என்ன பிரயோஜனம் இதுக்கு பதிலா ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா ஒரு தங்க கோப்பையை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டு கொடுத்துருக்கலாம் வேஸ்டா ஓடி ஓடி மூச்சு இறைச்சதுதான் மிச்சம் இப்ப என்னென்ன பண்றது மல்லாக்க படுத்து தாவாங்கோட்டையில தபேல வாசி போய் தேடுறா போடா விஷ்ணு அவங்க எதுக்கு ஒன்னு துரத்துறாங்க யார் அவங்க என் மாமாவோட ஆளுங்க எனக்கு தான் ஏதோ பிரச்சனை தேடுறாங்க உன்ன எதுக்கு விரட்டுறாங்க என் மாமா பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும் இந்த நேரத்தில் அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு என் மேல கோவம் அதான் அப்ப உனக்கும் சௌமியாக்கும் தான் கல்யாணமா சௌமியா உங்களுக்கு தெரியுமா தெரியாது ரொம்ப நேரமா அவன் போனுக்கு சௌமியா கால் பண்றாங்க ஏய் விஷ்ணு போன் ஐயோ சௌமியா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றதுனே தெரியல அவளை எப்படி பேசி புரிய வைக்க போறேனோ குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான்
குலதெய்வம் ஜக்கம்மா குறுக்க வந்திருக்கா. நடந்ததே நடந்துகிட்டு இருக்கிறதே நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாய் ஜக்கம்மா. தாயி உன் முகத்தை பார்த்து உன்னை பத்தி முழுசா நான் சொல்லிப்பிடுவேன். உன் மனசுல காதல் இருக்குது ஆனா அத சொல்ல கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஜக்கம்மா நீ எதுக்கும் கலங்காத தாயி. தம்பியோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நினைச்சது நடக்கும்னு நிஜமா சொல்றா, கனவு பலிக்கும்னு கண்டிப்பா சொல்றா என் ஜக்கம்மா. விஷ்ணு இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? என்ன சந்தேகம்? ஜக்கம்மா வாக்க சாயம் போகாது தாயி. சகலமும் சத்தியம். நடந்தது நடப்பது நடக்க போறது முக்காலத்தை நான் சொல்லுவேன் தாயி. எனக்கு நடக்க போறதெல்லாம் வேண்டாம், நடந்ததை சொல்லுங்க ப்ளீஸ். நடந்ததியா? என்ன தாயி சொல்ற? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன் தாயி சொல்றேன். அழகான குடும்பம் உண்ணுது ஆனா இப்ப நீ அனாதையா நிக்கிற. நீ யாருன்னு உனக்கே இப்ப தெரியாது. உனக்காக அங்க ஒருத்த காத்துக்கிட்டு இருக்கான். உன் கதை தெரியாம இங்க ஒருத்த காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பெத்தவங்க இல்லாட்டும் அவங்க ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குது. மத்தபடி ஜக்கம்மா உனக்கு துணை இருப்பா. நீ தைரியமா இருமா, கண் கலங்காதம்மா. ஜக்கம்மா துணை இருப்பா. நல்லா இருப்பாப்பா, நல்லா இருப்ப. அமோகமா இருப்பீங்க ரெண்டு பேரும், அமோகமா இருப்பீங்க. மயா அவர் ஏதோ சும்மா பேசிட்டு போறாரு, நீ கண்டுக்காத, இதெல்லாம் நம்ப கூடாது. சார் யார் சார் இவரு? நம்ம பையன் தான். இப்ப வர படங்களுக்கு ஹீரோனா ஃப்ரெண்ட் வேணும். ஆமா ஆமா, அதுக்கு அதை ஓட்டு வந்த. எப்படி சார் நான் மனசுல நினைச்ச மாதிரி அப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன படம் போடுறவன் நான், எனக்கு அக்கறை இருக்காதா என் படம் நல்லா வரணும்னு? ஆமா சார், சூப்பர் ஹிட் ஆகிடும். என்னடா ராப் பிச்சக்கார மாதிரி இல்ல. கதையெல்லாம் பேசி முடிக்கட்டும், அப்புறம் சாப்பிடு. வேலை நம்ம மெனு லிஸ்ட் பாக்கல போல இருக்கு. சரி கதையை சொல்லு. கட் பண்ணா? ஐயோ ஐயோ, கட் பண்ணலாம் சொன்னேன், உன்னை வேரோட கட் பண்ணிடுவேன். கட் பண்ணாம நம்மளுக்கு கதை சொல்ல வராதே, இதையா சொல்லி அப்படியே தப்பிச்சிடணும். என்னையா யோசிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னேன், நான் கேட்க வரும்போது கதைய ஃப்ளோ வச்சுக்கன்னே. என் துப்பாக்கிக்கு வேலை வைக்காத, ஒழுங்கா சொல்லு. ஐயோ கரும்புசில கை விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே சார். இப்போ ஹீரோ என்ன பண்றான், நைட் எஃபெக்ட்ல ஒரு வீட்டுல பைப் பிடிச்சி அப்படியே மேலே ஏறான். எந்த வீட்டுல எந்த பைப்பை பிடிச்சி ஏறான்? வேற எந்த வீட்டுல? அவங்க மாமா வீட்டுலதான். ஹீரோயினை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வரான். ஒழுங்கா சொல்லு. பைப்பை பிடிச்சி ஹீரோ மேலே ஏறான். அதான் சார், அப்புறம் மாமாக்கு தெரியாம முறப்பொண்ணை பார்க்க ஹீரோ திருட்டுத்தனமா வரான். கட் பண்ணா? சாரி சார் சார், ஃப்ளோல வந்துருச்சு, இனிமே கட்டே பண்ண மாட்டேன். விஷ்ணு எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்கடா, உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிற? இப்ப கூட கனவுலதான் வருவியா சௌமியா? விஷ்ணு விஷ்ணு சௌமியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போ, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல விஷ்ணு, என்ன பிடிக்கலையா உனக்கு? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? என்கிட்ட போய் சொல்லாத விஷ்ணு. ஐயோ நான் உங்ககிட்ட போய் சொல்லல, மாமா தான் தப்பா புரிஞ்சுகிட்டாரு. என்ன விட்டுட்டு போகாதடா, ஐ லவ் யூ. எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ எப்போ என் கூட இருக்கணும் விஷ்ணு. சார் எங்க போறீங்க? ஹீரோ மொட்டை மாடியில இருக்கிற ஹீரோயின் ரூம்ல தானே இருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு ஃப்ளோல அப்படி தான் வரும். சார் உங்களை பலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கு ஜாக்கிரதையா இருக்க. ஏப்பா தம்பி உனக்கு எதாவது புரியுது? இல்ல பாஸ். உனக்கு? உங்க கூட நான் எப்ப சேர்ந்தனோ அப்பறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. சாமியா என்ன இவ்வளவு நேரம் எங்க பைய? உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடி போயிட்டாப்பா. ஓடி போயிட்டானா? அவன் பயப்பில்லம்மா, நடிக்கிறான், பயந்த மாதிரி நடிக்கிறான். போயிட்டான அதோ ஓடுற பாரு, ஓடுற பாரு. அப்பா என்ன? அப்பா நொப்பா விஷ்ணு அவனை இழுத்துட்டு வரேன் பாரு.
சார் தயாரிப்பு. ஐயோ மறுபடியும் திரும்ப வர்றாரு, என்ன கேட்க போறாரோ. வந்தான் போனா, யார் வந்தா யார் போனா, எல்லாம் ஃப்ளோல அப்படியே நீ புரிஞ்சுக்குவ, நீ கதைக்குவ. ஹீரோ இப்ப எங்க போனா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? அட தம்பி, கதையே உனக்கு தான் தெரியும். ஹீரோ எங்க போனா? சார் ஹீரோக்கு நைட் தங்க இடம் இல்ல, அதனால எங்க போவாங்க? தியேட்டருக்கு தான் போவாங்க. எந்த தியேட்டர்? எந்த தியேட்டர்? அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல தியேட்டரா புடிச்சுக்கலாம் சார். அட பட்ஜெட் பத்தி நீ கவலைப்படாத, எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா சொல்லு எந்த தியேட்டர்னு. ஐயோ டென்ஷன்ல, எந்த தியேட்டர் பேரும் ஞாபகத்துக்கு வரலையே. ஒரு கமலா தியேட்டர் மாதிரி. கதை அவருக்கு தான்டா தெரியும், சொல்லு ராஜா. கதை அவருக்கும் தெரியும் சார், கமலா தியேட்டர் தான். ஆமா வர உட்காந்து உட்காந்து கால் மறுத்து போதுற. பாஸ் என்ன அப்பப்போ போறாரு, ஒருவேளை வயிறு சரியில்லையோ? இல்ல நம்ம கதையை காப்பி அடிச்சு பக்கத்து ரூம்ல வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா? எனக்கும் அதே சந்தேகம் தான் பாஸ். ஐயோ மயா படுத்துக்கு போயிருக்கலாம், ஆனா ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி விஷ்ணு, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல மயா, உன்னோட பிரச்சனை சால்வ் ஆனா போதும். ஆமா சௌமியா கிட்ட எல்லாம் பேசிட்டியா? எங்க, சொல்லும் போதே மாமா வந்துட்டாரு, ஓடியே வந்துட்டேன். அவர்கிட்டயே பேசலாமே. ஐயோ அவர்கிட்ட பேசுறதும் மரத்துக்கிட்டே பேசுறதும் ஒண்ணுதான், இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரு, அவர் ஒரு டைப்பு. சரி நாளைக்கு பாண்டிச்சேரி போகணும்னு என்னை கூட்டிட்டு போறியா? என் கூட இருக்க உனக்கு பயமா இல்லையா? இல்ல ரொம்ப தைரியமா இருக்கு. நீ போயிட்டாதான் என்ன பண்றதுன்னு நினைச்சு பயமா இருக்கு. உன் ஃப்ரெண்ட் பழம் எங்க? தெரியல, அவன் ஃபோன் பண்ணா சரியா பேச முடியல, மாமா வீட்ல தான் இருப்பான். ஆமா நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியா? நோ. ஓகே இப்பவே நான் அவனை செக் பண்றேன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உன கால் பண்ற மாதிரி. ஓகே ட்ரிங்க் ட்ரிங்க். ஹலோ மாயா, பேசு மாயா, இப்படிதான் பேசாம இருப்பியா? உன்னை பார்த்துக்கிட்டே என்னால பேச முடியல விஷ்ணு. அவ்வளவுதானே, நீ இப்படி திரும்பி நில்லு, நான் இப்படி திரும்பி நிக்கிறேன். ஓகே ஹலோ மாயா. ஆமா நீங்க யாரு? ஹாய் திஸ் இஸ் விஷ்ணு, போன வருஷம் ட்ரெயின்ல மீட் பண்ணுமே. ஹே விஷ்ணு எப்படி இருக்க? உன்னை என்னால எப்படி மறக்க முடியும்? பரவாயில்லையே, மறக்காம இருந்ததுக்கு தேங்க்ஸ். ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, நான் இப்பவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கிறேன். சொல்லிட்டா ஒருவேளை நீ என்ன தப்பா நடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு, சொல்லட்டுமா? வா மாயா மீட் பண்ணலாம். ஏ மாயா இது பாரு, சூக்கூட்ல அதான் தூக்கிட்டு வந்தேன். வேணுமா கட் பண்ணா? கட் பண்ண. ஹலோ, நம்ம மாப்பிள்ளை இங்க வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிட்டான்டா. இப்ப என்ன பண்றதே? ஒரு பொண்ணோட கமலா தேட்டர்ல இருக்கானா, போய் பிடிங்க அவனை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா நம்ம வீட்டுக்கு? எனக்கு தெரியும். நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஜிபிஆர் செட் பண்ணிருக்கீங்க, அதை வச்சுதான் அழுக்கா கண்டுபிடிக்கிறீங்க. இங்க ஒரு ஞானி வந்திருக்காரு, சொன்னதுலாம் நடக்குது. டைரக்டர் தானே வந்தாரு, ஞானி எப்ப வந்தாரு? நம்ம டைரக்டர் தான்டா, வந்து பாரு. முற்றும் துறந்த முனிவர், கட் பண்றாரு ஓபன் பண்றாரு. ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சீக்கிரம் போங்கடா, தியேட்டர்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் மாயமா மறைஞ்சிர போறாங்க. பின்னி பிசில் எடுத்து பிரித்து பயன் பத்திரம் நீங்க வைங்க. எங்கயா கமலா தியேட்டர்? ஏங்க ஏங்க இருங்க, வாட்சி பண்ணிட்டு இருங்க. ஏய் கேட ஓடிக்கிற, உள்ள போணும். டா ரெண்டு பேரும் ஒருத்தர் போடுது லே, நீ உள்ள போலாம். ஏய் தியேட்டருக்கு உள்ள போணும்ங்கறாரு. யோ மடை விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு, தியேட்டருக்கு போக முடியாது. உள்ள போனாலும் உங்களுக்கு எல்லாம் தனியா எல்லாம் படம் பண்ண மாட்டாங்க. யோ நாங்க ஒண்ணும் படமாக்க வரல, நாங்களே படம் எடுக்கிறையா? இந்த மாமாவுடைய மூஞ்சியை பார்த்து அடுத்த வருஷம் இதே கேள்வியை நீ கேட்க மாட்டேன். இந்த மூஞ்சியை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த வருஷம் வேற பாக்கணுமா? வீணா பேசாது, என் மாப்பிள்ள உள்ள படம் பாத்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நான் பாக்கணும், அதனாலதான் கேட்ட தோறாங்க. படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போச்சியா? இப்ப போய் மாப்பிள்ளை பாக்கணும், பொண்ண பாக்கணும் சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை எல்லாம் பாக்க முடியாதியா? போய் மாப்பிள்ளைக்கு போன படி பேசு. அவர் கையில போன் இல்ல. யோ ரோட்ல பிச்சை எடுக்கிற கூட டபுள் சிம்மோட போன் வச்சிருக்காயா? போன் இல்லாத மாப்பிள்ள தேவையாயா உனக்கு? ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு வாய் ஆகாதுரா. மாட்டிக்கிட்ட படம் முடிச்சிருமே.
சொல்லுடா. அடா படம் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் இதேதான் பொழுது அன்னைக்கு சொல்லிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மிஸ்ஸஸ் ஆயிட போறடா. இப்ப என்ன பண்றது? போய் பாரு யார் நல்லா ஓடி வர்றாங்கன்னு. முன்னாடி ஓடி வரவங்களுக்கு அண்ணன் வந்து கப்பு கொடுப்பாரு. போய் தேடி என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? கற்கால மனிதர்கள் என் பரம்பரையை இழுத்து திட்டார். அவ்வளவு திட்டி இருக்காரு, ஜட மாதிரி நிக்கிறீங்க. மானங்கிட்டவன் மகாராஜாவோட பெரியவன் யாரு? நான் தான். நாளைக்கு ரசிகர்கள் என்னுடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் மறந்துடும். குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா? என்ன நான் தான் பயந்துட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குங்க, நான் போய் உங்களுக்கு சூடா பால் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். பால் பாயசமா? ஓகே. என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சும்மாரியா கக்கூசே வராது. கதை எங்க வரும்? அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதான் என் டியூட்டி. வா வா. குட் மார்னிங் டைரக்டர், நல்ல தூக்கமா? ராகுல் சார் பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா? புள்ளினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லியா கதைனா? வந்துட்டா சார், வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார். நல்லா தேடட்டும். ஏன் மாப்பிள்ள இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்? அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு, அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும். ஏழவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இதோ வந்துருச்சு இல்ல? அட்டன் பண்ண. இப்ப எங்க இருக்கான்னு கேளு. நோ டேய், நானும் மாயோ எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்திருக்கோம்டா. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்? டேய் கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன். என்னது, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? டேய் வடபழனி பிரான்ச் இல்லடா லூசு, கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஆ முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் பேக்ல தான் இருக்கு. ஆ ஞாபகம் இருக்குல்ல? ஓகேடா பை. எங்க இருக்கான் அங்கிள்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அங்கிள். பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நீ வான் கூப்பிட்டானா? ஆமா அங்கிள். எத்தனை டிக்கெட் எடுத்தான்? மூணு. சீ ரெண்டு அங்கிள். ஏண்டா தலையில கொட்டிக்கிற? மூணா ரெண்டா? ரெண்டு டிக்கெட் அங்கிள். அப்ப அந்த பொண்ணு எங்க? தெரியல அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் நடக்குது இங்க? என் கதையிலயும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் இல்லையா, ஒவ்வொரு சீனும் அப்படிதான் இருக்கு. என்ன சீன் சார்? என்ன ஹீரோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு, ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துறதுக்காக வடபழனி பஸ் ஸ்டாண்ட் மாத்தி சொல்றான். என்ன காலங்காத்தால குட் மார்னிங் என்னன்னு ரொம்ப மரியாதையா சொல்றீங்க? ஒன்னும் இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல. சார் உண்மையிலேயே என் கதையில இதுதான் சார் சீனு.
அவர் பேசினா பேச முடியும். எனக்கு போன் அடிச்சுட்டு அங்க யாரையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கமா அடி வாங்குறாள் நீங்க இங்க இருக்கும் போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு? சுமார ஏசர் போட்டு அடிக்கிறீங்க. செத்து போயிட்டா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். இப்ப சொல்றேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள். எத்தனை மணிக்கு பஸ் 10 மணிக்கு அங்கிள். அங்கிள் அவன் ராமையும் அனுமர் அப்படியே உதவி செய்யறாரு. ஹலோ சொல்லுமா. டே விஷ்ணு, எங்கடா இருக்க? யாரோ பொண்ணு கூட்டிட்டு சுத்துறியா? யாரா அந்த பொண்ணு? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ப்ளீஸ். நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்ற, மாமா அப்பாக்கு போன் பண்ணி திட்டுறாரு. என்னதான்டா நடக்குதாங்க? டே, அம்மாட்டையாவது உண்மையை சொல்லுடா. ஐயோமா, நான் உன் புள்ளமா, என்ன நம்பு. நான் வெறும் ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேம்மா. அப்புறம் என்ன போன் பண்ண பேச மாட்டேங்கிற? உன்னை தேடி உங்க அப்பா சென்னைக்கு வந்திருக்கிறாரு, முதல்ல அவருக்கு ஒரு போன் பண்ணி பேசு. ஆஹா, அப்பா வந்துட்டாரா? இனி யாரும் நோண்டிட்டு இருப்பாருமா. ப்ளீஸ்மா. ஆமாமா, இங்க தான் இருக்கா. மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. சாரி சார், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஏ வாமாயா, நம்ம போகலாம், வா. ஏங்க, என்ன ஏதோ கட்டி வந்த மாதிரி நடக்கிறீங்க? ஓடி போடி கால்லாம் வலிக்குதுடா. ஓடனா கால் தான் வலிக்கு, அப்புறம் கையா வலிக்கும். தூங்க விடாம பண்ணிட்டேனே. நல்ல மூஞ்சியை பாருங்க, 9 மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கு மூஞ்சி. சரி, விடு விடு விடு, நமக்குள்ள தயாரா வேண்டாம். இந்த தடவை மாப்பிளை விடக்கூடாது, அலர்ட்டா இருக்கணும், அமைக்கணும். நாம இங்க நிக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன இந்த பழ வேற வந்தானா இல்லையான்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சானோ? ஐயோ, ஏ அந்த இருக்க மாப்பிள்ள. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹீரோ அந்த பொண்ணோட எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆயிட்டானா? அவங்க எஸ்கேப் பண்ணதுக்கு நீங்க மாட்டிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. இந்த சீன்ல தான் ஹீரோட அப்பா சென்னைக்கு வர்றாரு, அதாவது கதை பிரகாரம் உங்க மச்சான். மச்சானா? இந்த உருப்படாதவனை பெத்த அந்த உருப்படாதவன் வரானா? வரட்டும் வரட்டும், ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டட்டும். வைக்கிற ஆப். ஐ திங்க் நீங்க இந்த கேரக்டரோட அப்படி செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எல்லாரும் கதையை ரசிப்பாங்க. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய், நீ சீக்கிரம் சொல்லி தொலை, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டு. இத அவன் அப்படியே முழுசா என் சோல்ஜருக்கு போடுவேன். நாலு நாள் வச்சு தின்னுமில்ல. ரொம்ப சந்தோஷம் சார். மரியாதை ரொம்ப குறையுது. இவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும் சார். இப்போ அந்த ஹீரோட முறப்புண்ணு வீட்டு விட்டு அழுதுகிட்டே ஓடுது. ஏய் பப்பி, சௌமியா பப்பிமா, ப்ளீஸ் நில்ல நில்லடி சௌமியா. ஐயோ, நான் போணுமா? சௌமியா அப்பா விஷ்ணுவை கண்டு போய் பாரு. நில்லு, கேளு. ஓ விஷ்ணு எங்கேயும் போக மாட்டான். ஐயோ பாட்டி, என்ன விடுங்க, பின்னாடி வராதீங்க. சௌமியா நில்லடி, சொன்ன நில்லடி.
இவன் வேற இந்த கருமம் பிடிச்ச கதையை கேட்டுக்கிட்டு என் பொண்ணு எதுக்கு ஓடணும்? உண்மையிலே உங்க பொண்ணு இல்ல சார், கதை பிரகாரம் உங்க பொண்ணு. ஏண்டா சௌமி அங்க கண்ணீர் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா, நீ இங்க இவங்க கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கியா? வா வந்து அவளை சமாதானம் பண்ணு. என்ன பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? விடுங்கப்பா, நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏப்ப தம்பி, உனக்கு ஏதாவது புரியுது? ஒன்றும் புரியல பாஸ். இவர் எப்பவுமே இப்படிதானா? இப்படிதான் எப்பவுமே. அவரே பரவாயில்ல, அவர் வந்து குலகார நகரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். பெத்த பொண்ணோட உங்களுக்கு படம் எடுக்கிறதா பெருசா போச்சா? ஏய் மாப்பிள்ளைய தேட போறியா இல்லையா? இல்லனா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டைரக்டர் மூஞ்சிலேயே ஊத்திடுவேன். தண்ணி ஊத்த போறியா? அந்த பயலுக்கு தான் தெரியும் எங்க இருக்கா மாப்பிள்ள என்ன. நீ இப்ப ஒரு மாதிரி இருக்க, ஜுரம் அடிக்குது, வேணா தொட்டு பாறேன். ஜுரம் அடிச்சா திரும்ப அடி. அடிக்கணும்னு தான் ஆசை. ஜுரம் சூச்சு இது கூட கம்மா. யோ நீ கம்மாதியா? இது தாப்புல நாய்க்குட்டி வந்திருக்க, அதான் பயப்படுறேன். ஓ அதனாலதான் அவன் கிட்ட கதை கேக்குற மாதிரி கேட்டு மாப்பிள்ளை பிடிக்கலாம் இருக்க. இப்ப பாத்து சோமியா கோமியான்னு உள்ள பாப்பா. வணக்கம் டைரக்டர் சார். சார் எங்க இருக்க? நம்ம கதையோட ரிசல்ட் எப்படி? அதையே கேக்குற, எல்லாரும் காது வச்சு கதை கேட்பாங்க, இந்த ஆள் கண்ணு வச்சு கதை கேக்குறான், ஒண்ணுமே புரியல. நம்ம கதையில எப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கா இல்ல ப்ரோ? யோ கதையில இல்லையா? நான் ஒவ்வொரு சீனா சொல்ல சொல்ல அவன் கண்ணில் ஆக்ஷன் தெரியுது. என்ன கதைய ஃப்ளோவா சொல்ல விடாம ரொம்ப ரொம்ப அவசரப்படுத்துறான். என்ன கொலையே பண்ண துணிச்சிட்டானா பாரு ப்ரோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புதுசா நான் ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன், ஃபுல் பவரா வந்திருக்கு. யோ அதுக்குள்ள என் கிளைமேக்ஸ் முடிச்சிரும் போல இருக்கு. நீங்க வந்தா தான் நான் இங்க இருந்து வர முடியும். கிரீன் பார்க்ல உட்காந்து ஜாலியா கதை சொல்லிட்டு இருந்தேன், இப்ப பாத்ரூம்ல உட்காந்துட்டு பயந்து போயிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. என்ன பண்ற சார்? பாத்ரூம்ல இருந்து பலகாரமா செய்ய முடியும். இதோ வர சார். சீக்கிரம் வாயா சார். வர மாட்டேங்குது சார், வந்தோட வந்துடுற. நீ வரல, பலகாரத்தை நானே பிரிச்சு எடுத்துருவேன். நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சாகணுமா இல்ல நான் சாவணுமா? ஐயோ தெரியல. வெளியே வாடா. தோ வந்துச்சு சார், தோ வர சார். மாப்ள மாப்ள நில்லு, மாப்ள 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 நில்லு, மாப்ள இதுக்கு மேல ஓட முடியாது. குறுக்க கார போட்டானே. ஏய் விஷ்ணு, என்னடா அது? என்னது இல்ல படு ரோட்ல ஓடிட்டு இருக்க. விட்டுட்டு விட்டுட்டு சௌமியாக்கு துரோகம் பண்ணினா நீ உருப்படவே மாட்டடா. அப்பா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க. ஏய் நீங்க பின்னாடி வந்துங்க, தொலைச்சிருங்க. மாமா விடுங்க மாமா, விஷ்ணு நல்லா இருக்கட்டும், போலாம் வாங்க மாமா. விட்டுறடா விட்டுற. ஏய் நீ பிள்ளையே இல்லடா, போடா. ஐம் சாரி சௌமியா. ஏய் மச்சானுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. சார
அரசிடும் நேரம் என் தோழி உன் முகம் தோணும் நீதானே எந்தன் சாலை மரமானாய் பூமி மேலே போக்கும் பனி பூக்களை ஓரிடம் சேர்த்தால் அதையெல்லாம் தாண்டி நீ அழகானாய் நகராமல் நானும் நடந்தேனே சிறையில்லை வாணி பறந்தேனே இதையெல்லாம் செய்தவள் நீயே நீயே தான் சாரல் வீசிடும் நேரம் என் தோழி உன் முகம் தோணும் நீதானே எந்தன் சாலை மரமானாய் சொல்ல ஐயோ இவன் பார்த்து ஏதாவது சொல்லிவிட போறானா இருக்கடி உங்களுக்கு பாருங்க சார் ஓகே சார் ஓகே சார் அங்கு இதோ பாருங்க எவ்வளவு பெருசாகுதுன்னு களி என்னடா கேள்விக்குறி கிளைமேக்ஸ்ல என் மாப்பிள்ள உயிரோட இருக்கா செத்து போறானா எனக்கு தெரியாது சார் உனக்கு தெரியாது சார் நான் டைரக்டர் நான் தான் சார் டைரக்டர் அப்புறம் தெரியாதுங்கற எனக்கு தெரியாது சார் சார் அப்புறம் தெரியலங்கற கொஞ்சம் சார் ஐயோ அடிக்கடி சார் ஐயோ அடிக்கடி சார் ஒழுங்கா கிளைமேக்ஸ் மாத்த சார் கிளைமேக்ஸ்ல மாத்த முடியாது சார் ஏ எனது ஏன் கதை இல்ல சார் ஐ அம் ஒன்லி டைரக்டர் கதையாசிரியர் வேற ஒருத்தர் எங்கடா இருக்கு அவங்க கதையாசிரியர் அவர் ஏதாவது ஈஸியர் பீச் ஹவுஸ்ல உட்காந்து கதை எழுதிட்டு இருப்பாரு கதாசிரியர் எங்க இருக்கான் தேடி கண்டுபிடிச்சு உடனே இருந்தாலும் இங்க எழுத்துட்டு வாங்க அது வரைக்கும் இவனுக்கு சோர் தண்ணி கொடுக்க கூடாது வாங்க வாங்க கிளைமாக்ஸ் தெரியலையா சார் அடிக்கடி சார் எனக்கே டயர்டா இருக்கு உட்காருங்க
சொல்றா. டே விஷ்ணு, நேத்து ஒரு பொண்ணோட கல்யாணத்தை பத்தி விசாரிக்க சொன்னேன்ல, அந்த பொண்ணோட பேர் என்னடா? மாயா. மச்சி, நீ சொன்ன அட்ரஸ்ல மாயாங்கிற பொண்ணு இருக்காடா? அவளுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, அவ இன்னைக்கு ஹனிமூன் போயிட்டா. மச்சி, உன் பக்கத்துல இருக்கவங்க யாரோ உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன்டா. டே மச்சா, என்னாச்சுரா? நீ சொன்னேங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்டயே விசாரிச்சிட்டேன். அந்த பொண்ணையும் போட்டோ எடுத்து உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்கேன். வாட்ஸ்அப்ப செக் பண்ணி பாரு. யார் நீ? மாயா. உண்மை சொல்லு, யார் நீ? நீ மாயா இல்ல, நீ ஒரு கொலைகாரி. அதான் கொலை பண்றதுக்கு தொடர்ந்து செய்யல. இப்பேர் வழி இல்லாம என்னை காப்பாத்திக்கதான் செஞ்சேன். பட் அவன் செத்த விஷயம் எனக்கு தெரியாது விஷ்ணு. அப்ப ஏன் என்கிட்ட சொல்ல? உன்னை காப்பாத்துக்கு என்ன யூஸ் பண்ணிட்டல? சொல்லு, உன் பேர் என்ன? யாருன்னு எனக்கு தெரியல. என்ன நம்ப பிளீஸ். உன்னை ஏமாத்து வந்த விஷ்ணு. போதும், இன்னும் எத்தனை போய் சொல்ல போற? என்ன நடிப்பு! உன்னை பாவம் நினைச்சு உன்னை ஹெல்ப் பண்ண வந்தான் பாரு. என் அப்பா பேச்ச கூட கேட்கல. இதெல்லாம் எனக்கு நல்லா வேணும். நீ தப்பா புரிஞ்சிருக்க விஷ்ணு. இல்ல இல்ல இல்ல, இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ் விட்டு விஷ்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னன்னு தெரியுமா? போதும் பிளீஸ். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன், என்னாச்சு? நானைக்கு ஸ்வேதாவை இவன் கூட தான் பார்த்தேன். இவன் கூட பார்த்தேன். ஹலோ மிஸ்டர், எங்க போறீங்க? ஸ்வேதா எங்க? இவர் கூட தான பார்த்தா? எனக்கு ஸ்வேதாவும் கூட ஐப்ப கோயில் கிட்ட பார்த்தா இல்ல? ஸ்வேதா அவ இப்ப எங்க? உங்ககிட்ட ஸ்வேதான்னு சொன்னாளா? அப்போ உங்ககிட்ட என்னன்னு சொன்னா?
என்கிட்ட மாயான்னு சொல்லி ஏமாத்திருக்கா, உங்ககிட்ட ஸ்வேதான்னு சொல்லி ஏமாத்திருக்கா. மாயாவா? எத்தனை பேரும் ஏமாத்திருப்பாளோ. ஏமாத்திட்டாளா? சரி, இப்ப எங்க இருக்காவ? நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ரெண்டு நாளா ஊர் சுத்து வச்சிட்டான். இன்னும் எவ்வளவு பேரை ஏமாத்த போறாளோ. ஏய், யார பார்த்து என்னடா பேசுற? அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? கம் ஆன், விளையாடுங்க. ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்துதான் இப்ப டீச்சரா வந்திருக்கேன். என் பேரு ஸ்வேதா. இனிமே நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங், சிட் டவுன். ஓகே, இப்ப உங்க எல்லாரோட பேரையும் ஒவ்வொருத்தரா சொல்லணும், சரியா? சரி மேம். ஃபர்ஸ்ட் நேம். மை நேம் இஸ் விஜய். நெக்ஸ்ட். மை நேம் இஸ் வருண். மை நேம் இஸ் பாலகுமார். நீ சொல்லு. மை நேம் இஸ் மகதி. My name is Pavitra, daughter of Balakrishnan. உனக்கு உங்க டாடிய ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். மம்மிய? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ். அப்ப என்ன? பிடிச்சிருக்கு மிஸ். புதுசா ஒரு டீச்சர் வரப்போறதா சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு பிடிச்ச டீச்சரா வந்திருக்கீங்க. ஐ லைக் யூ மிஸ். பிரில்லியண்டா பேசுறியே. வெரி குட். சரி, இந்த கிளாஸ்லயே யாரு நல்ல படிப்பா? பவித்ரா தான் மிஸ். ஆஹா, பவித்ரா. இனிமே பவித்ரா மாதிரியே எல்லாரும் நல்லா படிக்கணும். ஓகே, சரி. ஓகே மேம். சொல்லு ஸ்வேதா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது? பியூட்டிஃபுல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்த கனவு இப்பதான் நிறைவேறிருக்கு. ஐ அம் என்ஜாயிங் இட். ஸ்வேதா, நான் உன கேட்டா நீ கோபப்பட மாட்டே? எக்க தப்பா கேட்ட அடிவிழும். தப்பா எல்லாம் இருக்காது. ஏய், பில்ட் அப் பண்ணாம மேட்டர் சொல்ல. நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு எம்சிஏ முடிச்ச, ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிருந்தனா மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு கான்வென்ட்ல போய் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கியே, இது உனக்கே அபத்தமா தெரியல? இதுல என்ன அபத்தம்? எனி டைமும் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துகிட்டு கிளிக் பண்ணிட்டே இருக்கோமே, அதெல்லாம் ஒரு ஜாபா? அப்புறம் ஒரு டீச்சரா வர்க் பண்ணனும்ங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். பாரதி என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? யாரு? நம்ம சாயஜி ஷிண்டேயா? நான் சொல்றது நம்ம பாரதியார். ஓ, சாரி சாரி. ஐ லைக் டீச்சிங் ஜாப். மாதா பிதா குருக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே சொல்றாங்க. அப்படிப்பட்ட குரு ஸ்தானத்துல இருக்கிறது நான் செஞ்ச புண்ணியம். ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லைக் யூ னு சொன்ன. தேங்க் யூ. சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வரேன். இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். ஓகே மேம். மேக்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. ஓகே மேம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங்மா. பவித்ரா கிளாஸுக்கு போ, அப்புறம் பார்க்கலாம். ஓகே மேம். பவி, எங்கடி போகிற? கிளாஸ்க்கு தாண்டி போயிட்டுருக்கேன். உங்கள் அப்பா வந்தரே பாத்தியா? எங்கள் அப்பா இங்கே எதுக்கடி வரணும்? ஆமாண்டி, நான் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வரும்போது அவர் மேலே ஏறி போகிறதை பார்த்தேன். வணக்கம் சார், சொல்லுங்க. சார், நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பவித்ராவோட அப்பா. அதுக்கு என்னப்போ? சார், நான் ஆட்டோ ஓட்டி பழக்கிறவன். எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். நான் ஸ்கூலில் குழந்தைய பணம் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா? நான்சென்ஸ். ஃபீஸ் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்களா? ஆமாங்க சார். 3 மாதமாக ஃபீஸ் கட்டலன்னா தொந்தரவு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கும் போதே ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நான் என்ன தர்மத்துக்காக ஸ்கூல் கட்டி வச்சுருக்கேன்? சரி, நாளைக்கு ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க மொத்தமாக. எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க சார், எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார். ஃபீஸ் கட்ட ஒர்க் இல்லைன்னா எதுக்கு சார் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? அதுதான் கவர்மெண்ட் தெருவுக்கு நான் அந்த ஸ்கூல் கட்டி விட்ருக்குல்ல, அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே? பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு பெற்றவங்க ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு யோசிக்கணும் சார். என் பொண்ணு நல்லா படிக்கிற பிள்ள சார், ரொம்ப புத்திசாலி சார். இந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் சேர்த்தா இன்னும் நல்லா படிப்பாக இருந்தால் கஷ்டப்பட்டு எங்கே சேர்த்தோம் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நிச்சயமாக பணத்தை கட்டிடுறேன். சரி, உங்களுக்காக 1 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே ஃபீஸ் கட்டிடுங்க. இல்லைன்னா
பொண்ணு நாளைக்கு ஸ்கூல் கிளம்ப சார். உங்க கால கேட்டுக்கிறேன் சார். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம சாப்பிடுங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன். அவர் மனசே மாறல. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி பவித்ராவை ஒரு சாதாரண ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க. மெதுவா பேசு. அவ காதல விழுந்துற போது அவ அப்பவே தூங்கிட்டாங்க. சாதாரண ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? என்ன ஆனாலும் சரி, அவ கான்வென்ட்ல தான் படிக்கணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறதா? ஏதாவது சின்ன ஸ்கூல்லே சேர்த்துடலாங்க. நல்ல யோசனை பண்ணி பாரு. நீ சாதாரண ஸ்கூல்ல படிச்ச படிப்புக்கும் வாங்கின மார்க்குக்கும் கான்வென்ட்ல படிச்சிருந்தீனா எந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கும் தெரியுமா? எல்லா ஸ்கூல்லையும் ஒழுக்கத்தையும் கல்வியும் சரியா கத்து கொடுத்துருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க ஏன் கான்வென்ட தேடி ஓடணும்? அதெல்லாம் சரிங்க, இப்ப ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது? போன மாசம் தான் மகளிர் சுய உதவி குழுவுல 5000 ரூபாய் வாங்கி வீட்டு வாடகை கட்டினேன். இப்போ அதுக்கும் மாசம் மாசம் வட்டி கட்டணும். வேற ஏதாவது வைக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்ல. வேணா என் தாலி இருக்குங்க, அத வச்சு ஏதாவது. நீ ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் போதும். இதுவாவது உன் கழுத்துல இருக்கட்டும். விக்கிறதுக்கு ஆட்டோ இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. நான் குடும்பத்தையும் காப்பாத்துவேன், பிள்ளைய நல்லா படிக்கவும் வைப்பேன். ரிலாக்ஸ்மா, விஷயத்த சொல்லு. என் கிளாஸ்ல பவித்ரான்னு ஒரு பொண்ணு, செம்ம கியூட், ரொம்ப புத்திசாலி. இந்த சின்ன வயசுலயே அவ்வளோ மெச்சோர்ட். பட் புவர் ஃபேமிலி. 3 மந்த்ஸ் ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவ அப்பா கரஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து எப்படியாவது ஃபீஸ் கட்டுறேன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டாரு. அவர முன்னாடியே எட்டி உதச்சிட்டாரு. பவித்ராவோட ஃபாதர் அழுதுகிட்டே போனதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரே ஆப்பு யூடியூப் தான். இதெல்லாம் பென் கேமரால ஷூட் பண்ணி நெட்ல தட்டி விட்டு வச்சுக்கோயேன், அப்புறம் பப்ளிக் பாத்துப்பாங்க. இல்லாதவங்களோட பலவீனம் இருக்கிறவங்களுக்கு பலம். இப்ப என்ன பண்ணலாங்கற? எதனா அடிதடில இறங்கிடலாமா? நானோ அது வேற மாதிரி ஆயிடும். அப்ப கண்ணத்துல கையை வச்சு கவலைப்பட்டு இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? எனக்கு வர கோவத்துக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் அரையணும் போல இருக்கு. சரின்னு சொல்லு, அந்த வேலையை நான் பண்றேன். வேண்டாம்ப்பா, அவளுக்கு நானே ஃபீஸ் கட்ட போறேன். மிட்டம் டெஸ்ட் வரப்போது அவ ஒழுங்கா படிக்கணும். குட் ஐடியா. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லு, நாங்களும் ஷேர் பண்ணுறோம். தேவைப்பட்டா சொல்கிறேன். தேங்க்யூ. சரி, இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத, நாளைக்கு காலைல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் செஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் அந்த கேம்ஸில் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இந்த மாதாந்திர கட்டணங்கள் வந்து நிறைய பேர் கட்டாமல் இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிட்டீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி பணிகள் எதுவும் தடைபடாமல் நல்லபடியாக நடக்கும். ஸ்வரூபரம் குரு சுத சைதன்ய சுவாமி ஸ்ரீமத் ஸ்ரீராஜச்சந்திர தேவனே நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சஹஜாத்ம ஸ்வரூபரம் குரு சுத சைதன்ய சுவாமி ஸ்ரீமத் ஸ்ரீராஜச்சந்திர தேவனே சார்,
நான் பழுக்கிற சார், மாடி வந்து கீழே விழுந்துருச்சு சார். குட்டிமா குட்டிமா குட்டிமா, எப்படி குட்டிமா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஆகாது. என்ன ஒண்ணும் இல்ல, எப்படி சார்? எங்க மேல என்ன சார் பாவிக்கலாம். ஐயோ குட்டிமா குட்டிமா குட்டிமா, எப்படி நடந்துச்சு? உங்ககிட்ட கொடுத்த அசைன்மெண்ட்ட ஒழுங்கா முடிச்சிருவல்ல? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல தம்பிலா இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஒழுங்கா பாத்து பாருல. அண்ணனே சொல்லிட்டாரு, நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் பெர்ஃபெக்டா முடிச்சிருவேன். சரி ஓகே, நீ கிளம்பு. அண்ணா இந்த மேட்ரு அத நான் பாத்துக்கிறேன். ஆ சரி சரி, டேய் வாடா. கூல்ல என்ன ஆளுங்களே காணோம், ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். என்ன பா சாமி ஃப்ரீயா இருக்கே? நான் எங்க மேடம் ஃப்ரீயா இருக்கறேன். நம்ம ஸ்கூலே ஒரு மணி நேரம் பெரிய கலவரம் ஆயி போச்சு மேடம். என்னாச்சு? நம்ம பவித்ர பொண்ணு இல்ல, மாடியில இருந்து கீழ விழுந்துருச்சு மேடம். பவித்ராவா? ஆஸ்பத்திரி வந்து பாருங்க மேடம், போற வழி இறந்துச்சா மேடம். கரஸ்பாண்டன்ட் எங்க? மாடி இருக்காங்க மேடம். வா ஸ்வேதா, கிளாஸ்க்கு போல. தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். தப்ப தட்டு கேக்குறதுக்கு தகுதியோ பதவியோ தேவையில்ல, மனுஷங்களா இருந்தா போதும். யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஃபீஸ் கட்ட முடியலங்கற ஒரு சாதாரண காரணத்துக்காக ஒரு அப்பாவி குழந்தைய அநியாயமா கொன்னுட்டீங்களே, அந்த பெரிய மனுஷங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான்சென்ஸ், அவ மொட்டை மாடியில இருந்து விழுந்து தானா செத்ததுக்கு நானா காரணம்? எஸ் நீங்க தான் காரணம். ஸ்டூடண்ட்ஸ் ஃபீஸ் கேட்டு டார்ச்சர் பண்றது இல்லாம மிகப்பெரிய பாவம் அந்த குழந்தையோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஆமா, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறிய? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவியா? என்ன பாக்குற, போன வருஷம் இதே மாதிரிதான் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பையனை வெயில்ல முட்டி போட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். வெயில் ஒரு குடும்பம் தாங்காம செத்து போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது, பாடியை தூக்கி செப்டிக் டேங்க்ல போட்டு விளையாடும் போது தவறி விழுந்துட்டான்னு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணி எல்லாரையும் திசை திருப்பிட்டோம். என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்டேன். செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஸ்விம்மிங் பூலில் பொணமாக கிடந்தானே, ஏன் தெரியுமா? ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னா கோச்சுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அவன் கொடுக்கல. அதனால் அவனாக போய் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு பார்த்தான். என்னாச்சு, போய் சேர்ந்துட்டான். பேரண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணி ஸ்கூலில் இழுத்து மூடணும்னு பார்த்தாங்க. அடைக்க வேண்டிய வாயெல்லாம் அடைச்சி பிரச்சனையை ஒரு வழியை சமாளிச்சிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறை மறைக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்தா போதும். நீ சொன்ன எல்லாத்தையும் இதுல ஷூட் பண்ணிட்ட. Oh!
சித்திருப்பன் பார்த்தா உயிரோட இருக்கடா. ஏய் ஏய் இங்க பாரு, ஏய் இங்க பாருடி, எங்கடி கேமரா, எங்கடி அந்த பெண் கேமரா, எங்கடி, ஏய் எல்லா இடத்துல பாருங்க, இங்கதான் இருக்கும், போங்க தேடி பாருங்கடா, ஒரு இடம் விடாதீங்க, எல்லா இடத்துல தேடுங்கடா, எங்கடி கேமரா, ஒழுங்கா சொல்லிடு இல்ல கொன்னுடுவேன், ஏய் பாருடா, ஏய் அப்படி போங்க. அவ ஒருத்தனை கொலை பண்ணது அவளுக்கே தெரியாது, எல்லாத்தையுமே மறந்துட்டா. அவ இப்ப ஒரு அம்னீஷியா பேஷண்ட், யாருமே இல்லாம எல்லாத்தையுமே எழுந்துட்டு நிக்கிற ஒரு அண்ணா தான் ஸ்வேதா. அவ இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா? வாங்க போலாம். தெரியுமா? சரி வாங்க போலாம். ஸ்வேதா, ஸ்வேதா, அவ இங்க தான் இருக்கா? இங்கதான், எங்கயாவது இருக்கு. வா அப்படி போலாம், போ வந்து போ. தம்பி தம்பி, பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா? பாட்டி பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க? இல்ல நான் நல்லா இருக்க பாட்டி. என்னப்பா உன் முகத்துல பதட்டம் தெரியுது, என்ன ஆச்சு? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதா? பாட்டி அன்னைக்கு ட்ரெயின்ல என் கூட ஒரு பொண்ணு பாத்தீங்களா, அவளை இப்ப காணோம். விஷ்ணு மாயா, சாரி மாயா, ஸோ சாரி, கோவத்தில் தெரியாமல் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. தேங்க்ஸ்டா. சே பரவாயில்ல, கிடச்சிட்டா இல்லை, அதுவே போதும். நீங்க என்ன குற்றம் கண்டுபிடிச்சே? ஐயா நிலைமை தெரியாம நக்கீரை ரஞ்சி பேசுறானே, கன்ஃபார்மா நாக்கு வெட்ட போறாங்க. நாக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அப்புறம் நீயே சொன்ன வந்து ஓபன் பண்ண. ஐயோ ஹீரோ என்ன காணோம், ஹீரோ ரோரோரா தெரியுதா? இந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ண கொலை பண்ண ரவுடியா ரவுண்ட் பண்றாங்க. ஐயோ அந்த ஹீரோ எம்எஸ் வாய், அந்த 10 பேரியோ ஒத்தால நின்னு வெளுத்து கட்டறானே. எனக்கு அதெல்லாம் வேணாம்பா, கிளைமாக்ஸ் என்னாச்சு அத சொல்றா. அதெல்லாம் சொல்லலாம் சார் வரா. அட கர்மம் புடிச்சவங்களா, ஃப்ளோ ஃப்ளோனு இவன் ரெண்டு நாளா தாக்கறதான். இப்ப நீமா, டேய் அந்த ஹீரோயின் என் மாப்பிள்ளை ஊட்டி இப்ப போனாலா இல்லையா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. கடைசியில என் மாப்பிள்ளை என் பொண்ண கல்யாணம் பண்ணணும், அதான்டா முக்கியம்.
என்ன டைரக்டர் சார், அவர் சொல்ற கதையெல்லாம் மாத்துறாரு? உன் கதை தான், நம்ம சொல்றது அவருக்கு லைவா நடக்குதான். அப்படியா? டேய் நீ மூடு, நீ தர கிருஷ்ணபுரம் மாத்தமா வாயை திறக்கிறான் பார், கதையை சொல்லு. கரெக்டா கட்டுக்கிட்டுனா உங்க ரெண்டு பேரையும் புட்டு புட்டுன்னு சுட்டு போடுவேன். பவருக்கு பவர் கட்டு போல இருக்கு, ரைட்டுன்னு சொல்லிட்டு என்ன ஆட்ட அண்ணன். ஓகே ஓகே, கிளைமேஸ்ல தான் பெரிய பில்டிங்கா காட்டுறோம், அதுல தான் ஃபைட்டு. ஃபைட் எண்டுல வில்ல அடிச்சு அடியில ஹீரோ அந்த இடத்துல தொங்குறான். உன்னை என் மாப்பிள்ள அந்த இடத்துல தொங்குறான்னு சொல்றேன். ஏப்பா ஏன் கதையை சொன்னா இவருக்கேப்பா கோவம் பொத்துட்டு வருது? நான் தான் போய் சொன்னேன்ல, அவர் கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டாருன்னு. ஹீரோட மாமனார் கேரக்டர் கொடுத்துருக்கேன், அவர் கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழ்றதெல்லாம் இல்லடா, நீ சொல்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கடான் சொன்னேன்ல. அது எப்படி லைவா நடக்கும் என்கிட்ட கம்பியா? டேய் நீ சொல்றதெல்லாம் நடந்தா என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னடா ஆவறது? அந்த பெரிய பில்டிங் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லு சார். கதை மட்டும் தான் சார் எனக்கு தெரியும், லொகேஷனை டைரக்டர் கேளுங்க சார். ஐயா எனக்கு தெரியாது சார். யோ நீ தானே கதை எழுதுற, நீயே சொல்லியா? எனக்கு கதையில தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அடைஞ்சோமான்னு போறத விட்டுட்டு என் வாழ்க்கையை எண்டி கெடுத்த, ரெண்டு நாளா தூங்கல சாப்பிடல, என் ஃபேமிலி என்ன வெறுத்து போலீஸ் என்ன தேடுற அளவுக்கு வச்சுட்டேடி, இவ்வளவு செஞ்ச உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? சார் ரெண்டு நாளா இவளை கடைக்கல கொடுத்து எங்களை திருத்தம ஓடப்பட்டது இவன் தான் சார். இவனுங்க இருக்கிற தைரியத்தில் தானே எங்களை அலைய விட்டேன், இப்ப பாரு பசங்களோட விளையாட்ட. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? Oh,
போட்டி விஷ்ணு நல்ல போட்டி மண்டையும் பாரு எல்லாம் அனுப்பியாச்சு என்ன மாப்பிளைக்கு ஒன்றாகல சூப்பர்டா கலகிட்ட மாமா விஷ்ணு அவ நல்ல ஃப்ரெண்ட்ரா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரன்னிங் ஓன் வரி விஷ்ணு ஆர் யூ ஓகே அவள இப்போதே என்ன நம்புறீங்களா ஐயோ தப்பிச்சிட்டீங்க சந்தோஷம் நாரதர் எந்த ரூபத்துல கலகம் பண்ணாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு அது நன்மையில தான் முடியுது பாருங்க வாங்க வாங்க பரப்பலாம் டேய் என் ஃப்ரெண்ட பாத்துக்கங்க ஓகே வாங்க பாத்து அம்மா கைய புடிச்சிட்டு வாங்க அப்பதான் நல்லா அண்ணே படத்துக்கு பூஜை போட்டுருவோமா விஷ்ணு ஆல் தி பெஸ்ட் கதாசிரியரே உம்மா அறிமுகப்படுத்தினதே உங்க டைரக்டர் தான் அவர் இல்லைன்னா உங்களை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய ஆள் கரெக்டா சொல்றேன் உன் பேரையும் டைரக்டர் பேரையும் படத்துல போட்டா ஓகோன்னு ஓடும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க இந்தாங்க அட்வான்ஸ் உன் கையால அட்வான்ஸ் கொடுத்த ரெண்டு படமும் அட்டர் ஃப்ளாப் என் மருமக கையால கொடுக்கட்டும்டா ஆமாங்க இந்த படம் என் பேர்ல தான் எடுக்கணும் ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த அட்வான்ஸ் நானே கொடுக்கட்டுமா ஆமா அப்படியே டைரக்டர் கிட்ட கொடு டைரக்டர் சார் கதையில சொன்ன ஃப்ரெண்ட் கேட்டன கொடுத்துறீங்களா அதுக்கு என்ன கொடுத்துடா போச்சு சூப்பர் சார் ஓபன் பண்ணா மாயக்கார மன்மதன் மயிலிறகாக வருடுவான் ஆயக்கலைகள் நறுவதை அடுக்கடுக்காக சொல்லவாள் கவிதைகள் இதழ்களாலே எழுதவாமச்சக்காரி உன்னையே அணு அணுவாக திருடவா இன்னார் மூங்காலின் ஆக்ரோஷத்தை உன்னாண்மை கொண்டே கலவாடு ஒரு போதும் தடையில்லை விளையாடு
Oh, 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 oh